முதல்ல இது வந்து ஒரு வழக்கமான அப்புறம் எல்லா வரலாற்று கதாபாத்திரங்களையும் உள்ளடக்கி ஒரு வரலாற்று நாவல் அப்படின்ற அடிப்படையில கங்காபுரம் இல்லை. கங்காபுரம் ஒரே ஒரு உளவியல் நீரோட்டம் போல கொண்ட ஒரு மைய ஒரு சின்ன மையத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு நாவல். ராஜேந்திர சோழனுக்கு ஏறக்குறைய பட்டத்தரசி ஒருவராக இருந்தாலும் அவருடைய மனைவிகளினுடைய எண்ணிக்கை வந்து 10 தொடும். பிறகு வந்து நீங்க அந்த நாவல் முழுக்கவே வந்து பார்க்கலாம். அவருடைய முக்கியமான மந்திரிகள் பெயரோ அமைச்சர்களினுடைய பெயரோ படைத்தளபதிகளினுடைய பெயரோ அல்லது அவரோடு இணைந்து சோழ பேரரசை வந்து தூக்கி நிறுத்திய மற்ற கலைஞர்களினுடைய பெயரோ வந்து பெரிய அளவுக்கு வந்து வந்திருக்காது. அவருடைய மன போராட்டமும் அந்த மன போராட்டத்திற்கு யாரெல்லாம் உதவியாகவும் உபத்திரமாகவும் இருந்தார்களோ அவர்கள் அந்த கதாபாத்திரங்களோடு மட்டும்தான் அந்த நாவல் வந்து பயணித்திருக்கிறது. அதுல ஏன் வீரமாதேவி மட்டும் முக்கியம் அப்படின்னா அவ வந்து காதலியா மனைவியா அப்படின்ற கேள்விகளை தவிர்த்துட்டு ராஜேந்திர சோழனுடைய அந்த மன போராட்டத்திற்கு ஒரு மருந்தாகவும் அவரை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு உற்ற தோழியாகவும் அவர் இருக்கின்ற காரணத்தால் மட்டும்தான் நாவலினுடைய தொடக்க புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் ராஜேந்திர சோழனையே இரண்டாம் இடத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு ஆளுமையாக வீரமாதேவி வந்து வருகிறார். கதைக்கு என்ன தேவை, கதாபாத்திரம் எந்தெந்த கதாபாத்திரங்கள் தேவை, அது எவ்வளவு தூரம் தேவை என்பதை வந்து கதைதான் தீர்மானிக்கிறது. ஒரு கதாசிரியராக நான் கூட பல நேரங்களில் வந்து அதை தீர்மானிக்க முடிந்ததில்லை. வீரமாதேவி தான் அந்த நாவலையே வழி நடத்துகின்ற முதன்மை கதாபாத்திரம். நன்றிங்க மேடம். மேம், கங்காபுரத்தை பத்தி அனதர் அன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு மேம். அந்த நாவல் பத்தி நம்ம பேசுறப்போ கோயில்கள்ல அந்த வேதம் ஓதுறது அப்படின்னு அந்த திருப்பாடல் இதெல்லாம் பாடுறப்போ அந்தணர்கள் தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பார்ப்பனர்களோட வருகை வந்ததுக்கு அப்புறம் அது மாறிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் முனைவர் சிவசேகரன் அவர்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அப்போ அங்க இருக்க ஒரு கூட்டத்துல ஒரு பெரிய சலசலப்பே வந்துச்சு. அப்படின்னா நீங்க பார்ப்பனியர்கள் வந்துதான் இதெல்லாம் மாத்தினாங்களா, இல்லைன்னா இது பார்ப்பனியரோட திணிக்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. வரலாற்று கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறப்பவும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரியான புதினங்கள்லயோ அல்ல புனைவுகள்லயோ நம்ம பாக்குற போது எப்பொழுதுமே இந்த பார்ப்பனர்கள் மற்றும் இந்த திராவிடர்கள் தமிழ் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு கிளாஷ் வந்துகிட்டே இருக்கலாம் மேம். அதுல கொஞ்சம் நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு அந்த நாவலை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கு மேம். தேங்க்யூ மேம். நீங்க நாவலை வாசிச்சிட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பொதுவா பார்ப்பனியம் இதுல வந்து நீங்க பேசும்போது அந்த வார்த்தையை சரியாவே குறிப்பிட்டு இருந்தீங்க. அந்தணர்கள் பார்ப்பனர்கள் இதை வந்து நாவல் முழுக்க நான் ஒரு புரிதலுக்காக இரண்டு சொற்றொடர்களாக பயன்படுத்தி இருப்பேன். தமிழ்நாட்டையே பூர்வீகமாக கொண்டு தமிழை தன்னுடைய மொழியாகவும் வாழ்க்கையாகவும் கொண்டிருந்த அந்தணர்கள். ஏன்னா சங்க காலத்துல இருந்து அந்தணர்கள் என்ற சொற்றொடர்கள் தமிழ் படித்தவங்க நீங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஜாதிய பிரிவினை வந்து தமிழில் வந்து இருப்பதை வந்து பார்க்க முடியும். பிற்காலத்தில் சோழர்களுடைய ஆட்சியில் பல்லவர்கள் காலத்தினுடைய இறுதியிலிருந்தே சொல்லலாம், பிற்காலத்தில் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் கங்கை பகுதியிலிருந்தும் வடநாட்டில் இருந்தும் ஏராளமான பார்ப்பனர்களை வந்து தமிழ்நாட்டில் குடியேற்றியிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு தமிழகத்தில் ஆகம அடிப்படையிலான வழிபாட்டு முறைகளை வந்து தமிழக கோயில்கள்ல வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படி இன்னொருவர் நம்முடைய வழக்கமான நடைமுறைகளுக்கு மாற்றாக வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து உள்ள வரும்போது பல்வேறு விதமான பூசல்கள் ஏற்படுவது சகஜம். இன்னைக்குமே நாம் தொடர்ந்து தமிழ் மொழிக்கும் இந்திக்குமான ஒரு கான்ஃபரண்டேஷனை வந்து இன்னைக்கும் நம்ம வந்து வச்சுக்கிட்டே முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இப்படி எல்லா காலகட்டத்திலும் வெளியிலிருந்து எந்த ஒரு புது விஷயமோ புது வருகையோ நேரும் போது என்ன சிக்கல்கள் வருமோ அதை வந்து நான் வந்து தில்லை கோயிலை மையமாக வந்து வைத்து பேசியிருக்கிறேன். இந்த பார்ப்பனியம் திராவிடம் அப்படின்ற முரண்பாடு மிகப்பெரிய பின்னணி கொண்ட இன்னும் ஆழமாக எடுத்து சொல்ல வேண்டிய கருத்தியல்கள் கொண்டது. அது இந்த குறுகிய காலத்துல இந்த நேரத்துல வந்து அது பேசிவிட முடியாது என்று நினைக்கிறேன். வேறொரு சந்தர்ப்பத்துல அதை பேசலாம். Thank you, ma'am. Thank you so much.
வணக்கம். தமிழக அரசினுடைய கற்றுக்கிட்டேன் கவிதை தேவையற்ற சிந்தனைகளையோ இல்லாம ஒரு இயல்பாக சுளீர்னு நம்மள ஒரு சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு கருத்தை விட்டுட்டு போகுது. நீங்க வந்து அலங்காரங்களை போட்டு சொற்களை தேர்வு செய்யறது இல்ல, இதுக்கு இந்த இந்த உணர்வு ஏற்படுவதற்கு உங்களுக்கு யாராவது காரணமா இருந்திருக்காங்களா? எனக்கு இந்த கவிஞர் தான் முன்னோடி அப்படின்னு உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? அருண்மொழி, நீங்க பேசுனதோட முன்பாதி எனக்கு கேட்கல. பின்பாதி வந்து அலங்காரமற்ற சொற்கள் அதுல இருந்துதான் எனக்கு கேட்டது. ஏன்னா ஒரே பின்பக்கம் வந்து பெரிய சத்தமா வந்து இருந்தது. கவிதைகள்ல எளிமை அப்படி அதுக்கு முன்னுதாரணம் அது அப்படி யாரும் ஒரு குறிப்பிட்ட கவிஞர்கள் அப்படி எனக்கு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவரவருடைய மன அமைப்பும் இயல்பும் மொழி தேர்வும் தானே கவிதையாக இருக்கும். அதனால அது என்னுடைய இயல்பாகத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாமா, நல்லது ஒரு பதில். நீங்க ஒரு இயல்பான பதிலத்தான் இப்பயும் கூட நீங்க முன் வச்சிருக்கீங்க. அது என்னுடைய மன அமைதியை பொறுத்தது, என்னுடைய அந்த உலகியல் பொறுத்தது அப்படின்றது. உங்களுடைய கவிதையை படிச்சுட்டு அதை சிந்திக்காம நகர முடியாது. வந்து ஒரு ஆறு ஏழு அடிகள்ல தான் இருக்கு, ஆனாலுமே கேட்டா ஒரு பெரிய சிந்தனையை விட்டுட்டு போற மாதிரி தான் இயல்பாக பயணிக்கக்கூடிய கவிதைகள். நான் நாவல் வாசிக்கிறேன், வாசிப்போம் இனிமேல் தான் வாசிட்டு கருத்து சொல்லு. ஆனா கலா இவாக போய் செஞ்சதாக பொறுத்து போய் சொல்றத நான் கேட்டிருக்கேன். நீங்க கங்காபுரம் எல்லாம் முழுவதும் கலாய்வு செய்து எழுதுனதா, அந்த கலாய்வு தகவல்களையே வந்து மையமா வச்சுக்கிட்டீங்களா, இல்லன்னா ஏதாவது கல்வெட்டுகள் அப்படி சான்றுகள் வேற எதுவும் பார்த்து எழுதுங்களா? உங்களுடைய புனைவுகளும் இருக்கா கங்காபுரத்துலயா? கங்காபுரத்துல கங்காபுரத்துல கதையே ஒரு புனைவின் அடிப்படையில்தான். ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு வந்து ராஜராஜன் திட்டமிட்டுதான் அவருக்கு தாமதமாக இளவரசு பட்டம் கொடுத்தார் என்பதோ, விவேகானந்த சோழபுரம் தன்னுடைய தந்தையினுடைய நிழலிலிருந்து தான் வந்து விலகி செல்வதற்காக ராஜேந்திரன் வந்து உருவாக்கிய நகரம் என்பதற்கோ எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை. அந்த நாவலினுடைய மையமே புனைவை ஒட்டியதுதான். அதில் இருக்கின்ற பெரும்பாலான கதாபாத்திரங்களும் புனைவோடு புனைவு பாத்திரங்களே. நாவலுக்குள் இருக்கின்ற வரலாற்று தொடர்பான தகவல்கள் மட்டும், இடங்கள், காலம், அங்கு வருகின்ற கோயில்கள், இருக்கின்ற சிற்பங்கள், இது எல்லாமே வந்து வரலாற்று தரவுகளை அடிப்படையாக கொண்டது. கதையும் கதை மாந்தர்களும் முற்றிலும் புனைவானவர்கள். சரிமா, நன்றி. ஐயா இணைஞ்சிட்டாங்களா பாருங்களேன் வினோ சார். பார்வையாளர்கள் ஏதாவது கவிஞர் வெண்ணிலா மாட்ட கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஒரு படைப்பாளராக, ஒரு ஒரு கவிஞராக, திரைப்பட பாடலாசிரியராக சமீபத்தில் அவங்க ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கிறாங்க, அதை குறித்து கூட நீங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயோ வேண்டாம், சினிமானா வேற வேற கேள்வி எல்லாம் போகும், படைப்பிலே இருக்கலாம். சரி மேடம், படைப்புகள் சம்பந்தமாகவே ஒரு கேள்வி. ஆக்சுவலி நீங்க சிறுகதை, நாவல், கவிதை மூன்று தளத்திலையும் இயங்குறீங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான தளம், அதாவது இதுக்காக நான் ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி கங்காபுரம் நாவல்லே மூன்று வருடங்களாக நீங்கள் கடின உழைப்புக்கு பிறகுதான் அந்த நாவல் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதே அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு கவிதையும் சிறுகதை அப்படிங்கிற இந்த இரண்டு தளங்கள்லையும் அதே அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ஐ மீன் அதிகம் மெனக்கிட வேண்டியிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த மூன்று தளங்களையும் இயங்குறதுனால எந்த தளம் மிக கடினமானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடினம் இந்த சென்ஸ் பிசிக்கலா நம்ம ரொம்ப கால அடிப்படையில குறிப்பா வரலாற்று புதினம் எழுதுவதால அந்த அடிப்படையில நான் சொல்றேன். நாவல் எழுதுவது வந்து அதிக உழைப்பை கோருகிற ஒரு படைப்பு தளம். நீங்க வந்து வரலாற்று நாவல் அப்படின்னும் போதே காலத்துக்கு பின்னோக்கி போகணும். காலத்துக்கு பின்னோக்கி போறதுக்கு முதல்ல நமக்கு வந்து மொழி நம்மளை அந்த காலத்துக்கு கூட்டிட்டு போகணும். அந்த காலத்தினுடைய பின்புலம், சமூக வாழ்க்கை, மக்கள். ஒரு சோழர் காலத்தை பத்தி எழுதும் போது வந்து நாவல், ஒரு நாவல் படித்த பல்லவர் காலத்தை பற்றிய ஒரு நாவல், அந்த நாவல்ல வந்து தோளில் வந்து ஜோன்நாய் பையை போட்டுக்கொண்டு வீரன் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்படின்னு ஒரு வரி வந்தது. சபக்கரை கொண்டாந்து நம்மள 21 ஆம் நூற்றாண்டுல போடுற மாதிரி வந்து ஜோல்லா பைய போட்டுக்கிட்டு
எப்படி பல்லவர்கள் காலத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி முதல்ல வாசகர்களை காலத்துக்கு பின்னோக்கி கொண்டு செல்வதற்கான தயாரிப்புகள் என்பது மிக கடினமான ஒரு பணி. மொழியை கூட சாத்தியப்படுத்தலாம், ஆனா அந்த காலகட்டத்தினுடைய சின்ன சின்ன எப்படி ஒரு திரைப்படத்துல ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒரு காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவதற்காக சின்ன அந்த அந்த சுவரில் இருக்கின்ற சின்ன விஷயங்களிலிருந்து பல்வேறு விதமான நுணுக்கமான அம்சங்களை யோசித்து யோசித்து செய்கிறார்களோ, அப்படி ஒரு கதாசிரியர் ஒரு வரலாற்று புனைவாளருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பது காலத்தின் பின்னோக்கி செல்வதுதான். அந்த அடிப்படையில் நான் கட்டுரைகளும் எழுதியிருக்கேன், சிறுகதை கவிதை எல்லாமே எழுதியிருக்கேன். அதிக காலத்தையும் உழைப்பையும் கோருகின்ற ஒரு படைப்பு தளம் என்பது நாவல் தான். ஆனா அதுக்காக கவிதை எழுதுவதிலிருந்து நாவல் எழுதுவது ஒரு மேம்பட்ட விஷயம், அல்லது கவிதையிலிருந்து உரைநடைக்கு இடம் மாறுவதை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க கூடாது, அதுல உண்மையுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு படைப்பு அனுபவம் என்பதும் வேறு விதமானது. எனக்கு கவிதை எழுதுவது அப்படின்றது ஒரு தியானம் பண்றது மாதிரி, அல்லது என்னையே நான் பரிசீலனை செஞ்சுக்கிறது என்னுடைய ஆத்ம பரிசோதனை போல, என்னதான் என்னுடைய வாழ்க்கையில் சரி செய்து கொள்ள வேண்டிய நினைக்கிறதோ, அல்லது எங்கெல்லாம் நான் தவறா இருக்கேன், எப்படி ஒரு கல்லை ஒரு சிற்பி தேவையற்ற பகுதிகளை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக வடித்து எடுக்கிறாரோ, அப்படி வாழ்நாள் முழுக்க என்னை நான் செதுக்கிக் கொள்வதற்காக நான் பயன்படுத்திக் கொள்கின்ற ஒரு கலை வடிவம் தான் கவிதை. அப்போ அந்த கவிதை என்பது அரை நிமிஷத்துல நடக்கலாம், அரை நாள்ல நடக்கலாம், பல நேரங்கள்ல தொண்டையில சிக்கி இருக்கிற ஒரு முள் போல எனக்குள்ள இருந்து வெளியவே வர முடியாத ஒரு சொல், ஒரு கவிதையினுடைய உணர்வு மனசுக்குள்ள இதயத்திற்குள்ள ஆழமா தங்கியே இருக்கலாம், அது வெளிவருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்ற அந்த தருணமும் அந்த வலியும் வரலாற்று புதினத்திற்காக நான் ஒரு 1000 பக்கம் படிக்கிறேன், ஒரு 24 மணி நேரம் பயணம் செய்கின்றேன் அப்படின்னாலும் அந்த வழியோடு இந்த வழியும் என்னால ரெண்டும் சமம், அல்லது இது கூட அது குறைய என்று ஒப்பிட முடியாது. ஒரு படைப்பினுடைய அனுபவம் என்பது முற்றிலும் வேறு வேறு ஆனது. நாம் மேலோட்டமாக உடல் உழைப்பு சார்ந்து செலவழிக்கின்ற காலத்தை பொறுத்து எது கடினமானது அப்படின்னு கேள்வியை எளிமைப்படுத்தி கொண்ட ராஜாராம் சார் வணக்கம். ஐயா வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் பேசுவது சரியா கேட்கிறதா? பழ ரசம் போல அது நீங்க பருகும் போது முழுமையாக ஒரு ஒட்டுமொத்த பழத்தினுடைய மொத்த சாரையுமே உள்வாங்கி பருகிற ஒரு அனுபவம் அது. ஆனா நாவல் அப்படி கிடையாது. நாவல்ல பாத்தீங்கன்னா அந்த பழச்சாரினுடைய மூலம் என்ன, அந்த பழத்தினுடைய விதை என்னவா இருந்துச்சு, அந்த விதை எங்கிருந்து வந்தது, எங்கு நடப்பட்டு இருந்தது, அதை எப்படி அது ஒரு செடியாக வளர்த்து பராமரித்து அது ஒரு தோட்டமாகி அது எப்படி கழிந்து பழமாகச்சு அப்படின்ற அந்த ஒரு ஒட்டுமொத்த பரிமாணத்தையும் நம்ம பேசுறோம். அப்புறம் நாவல் அனுபவங்களோட தொடர்புடையது, நேரடியான அனுபவங்களோ அல்லது ஆன்ம ரீதியான அனுபவங்களோ ஏதோ ஒரு அனுபவத்தோட அது தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும் போது அது சின்னதா வெரி குட், நல்லா டச் ஆகணுமா அடுத்தது கரெக்டா போட. ஆ சொல்லுங்க, சத்தமா இருக்கு எனக்கு. நிகழ்வு தொடங்கலாமா? நிகழ்ச்சி தொடங்கிட்டு கல்லூரி முதல்வர் வருகை தரதா இருந்தது சார், சில வேலைகள் காரணமாக உங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க ராஜாராமனையா,
சாத்தை சொல்லிருங்க, இந்த முறை வந்து கொஞ்சம் வேலையா இருக்கிறதுனால வெளியில இருக்கிறேன் அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாமா சார்? ராதாரமன் சார் மியூட்ல இருக்கு சார். சார் உங்களுடைய சார் மியூட்ல இருக்கீங்க சார். ரஜாராம் சார் உங்களுடைய இது வந்து மியூட்ல இருக்கு. அதாவது அவங்க எழுத்தாளர் பேசிட்டு இருக்காங்க, பாதியில் நிறுத்த வேண்டாம், அவங்க பேசட்டும், பேசுறது ஒரு 15 மணிக்குள்ள பேசிடலாம். சரி அம்மா, பேசி பேச ஆரம்பி, நீங்க பேசுறீங்க, தொடங்கலாம். இல்ல தொடங்கலாம், தொடங்கலாம் அருள்மொழி. சரி நியூஸ் ஆரம்பிச்சிருங்க. சரி, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ் துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 51வது நிகழ்வு. இந்நிகழ்வினுடைய தொடக்கமாக தொடக்க உரை வழங்கி சிறப்பிப்பதற்கு முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ் துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 51. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே திருச்சிராப்பள்ளி சிலைகள் திருட்டு தடுப்பு பிரிவினுடைய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு ராஜாராம் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அண்ணாத் அவர்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய வைஷ்ணவா கல்லூரியில் தன்னுடைய இளநிலை கணித பட்டப்படிப்பினை பயின்றவர்கள், சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுநிலை வரலாறு பட்டப்படிப்பினை பயின்றவர்கள், சட்டக்கல்லூரியிலே சென்னை சட்டக்கல்லூரியிலே சட்டம் பயின்றவர். அண்ணார் அவர்களினுடைய சொந்த ஊர் நம் சிவகாசிக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். ஒரு ஆழ்வார் அல்ல, இரண்டு ஆழ்வார்களை தந்த புண்ணிய பூமியாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அவருடைய சொந்தமன் என்பது இங்கே குறிக்கத்தக்கது. ஐயா அவர்களோடு நான் சென்ற வாரம் பேசிக் கொண்டிருந்தேன், அவர்களை அழைத்தேன், உடனே மறுபேதும் சொல்லாமல் இசைவினை அளித்தார்கள். அவர் தொடர் வாசிப்பாளர் என்பதை விட தீவிரமான வாசிப்பாளர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். கல்வெட்டை குறித்து பேசுகிறார், நாவல்களை குறித்து பேசுகிறார், பழமொழிகளை குறித்து, பழமொழி 400 குறித்து பேசுகிறார், சித்தர் பாடல்களை குறித்து அவர் பதிவு செய்திருக்கின்றார். எனவே பல்வேறு தளங்களை தொட்டு வாசிக்கக்கூடிய நல்ல வாசிப்பாளராக இருக்கிறார். அதற்கு மேலாக கவிஞராகவும் திகழ்கிறார். நாள்தோறும் அவருடைய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அந்த புலன குழுவினுடைய நிலைப்பாட்டினை நான் நோக்குவேன். சில சமயங்களிலே அவருடைய கருத்துக்கள் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று கூட நினைப்பேன். ஏனென்றால் அவருடைய அந்த கருத்துக்கள் அறம் சார்ந்த கருத்துக்களை தமிழ் இலக்கியங்களில் இருந்து நாள்தோறும் கைப்பட எழுதி அதிலே பதிவிட்டிருக்கிறார். அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது அவதாரம் எடுத்துக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் ஊர் பெயருக்கான காரணங்களை அதிலே சுட்டுவார். பெரம்பூர் என்கின்ற ஊர், பிரம்புகள் நிறைந்த ஊர் பெரம்பூர் என்று ஆயிற்று என்று சொல்லுவார். கொண்டல் தாங்கி என்கின்ற ஊர் இன்று கொன்றங்கி கீரனூர் என்று மாறி போனதாக சில சமயங்களிலே அவர் அதிலே சுட்டியிருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்துரையாளராக இருக்கின்றார். அதற்கு மேலாக நாம் இப்பொழுதெல்லாம் செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் அவருடைய முகத்தை பார்த்திருப்போம். சோழர் காலத்திலே பழமையான ஒரு 1000 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த பசுமையான மரகத லிங்கம் காணாமல் போனதை மீட்டெடுத்த அந்த மீட்பு குழுவிலே இருந்து ஒரு சிறந்த பணியினை செய்திருக்கின்றார். இந்த செய்தி செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் வந்தது அவருடைய அர்ப்பணிப்பு நிறைந்த பணிக்கு இது ஒரு சான்றாகும். அவருடைய முன்னோர், அவருடைய தாத்தா நல்ல ஒரு தமிழ் பண்டிதராக திகழ்ந்தார். எனவே அந்த மரபணுக்களின் வழியாக நானும் தமிழிலே ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறேன் என்பதாகவும் அவர் பதிவு செய்தார். இன்றும் பல்வேறு பணிகளுக்கு இடையே அவருடைய அந்த பணித்தளம் என்பது கடினமாக இருந்தால் கூட நம்முடைய இனிய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்றார். அவருடைய வருகைக்காக எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் இளநிலை தமிழ்துறை சார்பாகவும் உங்களை பெரும் மகிழ்வோடு நாங்கள் வரவேற்கின்றோம் ஐயா. வருக. இன்று நம்மோடு இணைப்பிலே படைப்பாளர் அவர்களும் இணைந்திருக்கின்றார். கவிஞர் வெண்ணிலா அம்மா தமிழகம் மட்டுமல்ல, ஒரு உலகம் அறிந்த ஒரு நல்ல ஒரு பெண் கவிஞர். அவருடைய படைப்புகள் நாவலாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், பல்வேறு மொழிகளில், ஆங்கிலம், இந்தி, மலையாளம் போன்ற மொழிகளில் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஒரு 1/2 மணி நேரத்திற்கு முன்பாக நாம் உரையாடுகின்ற பொழுதே அவருடைய எழுத்தினுடைய தன்மை எப்படி இருக்கிறது, எழுத்தினுடைய வன்மை எப்படி இருக்கிறது, தனக்கு கவிதை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் அருமையான ஒரு உரையாடலை செய்து கொண்டிருந்தார்கள். இயல்பாக இயங்கக்கூடிய கவிஞர்களை பார்ப்பது என்பது அரிதான ஒரு காலத்திலே இயல்பாக இயங்கக்கூடிய இயல்பான எழுத்துக்களை தரக்கூடிய ஒரு பெண்ணிய எழுத்தாளராக இருக்கக்கூடிய கவிஞர் வெண்ணிலா அம்மா அவர்களையும் நாங்கள் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் இளநிலை தமிழ்துறை சார்பாகவும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம் அம்மா. இந்த
நிகழ்விற்கு வருகை இருக்கக்கூடிய ராஜாராமன் ஐயா இன்று நம்மிடையே கவிஞர் வெண்ணிலா அவர்களினுடைய மரணம் ஒரு கலை என்ற நூல் குறித்து பேச இருக்கின்றார்கள். மரணம் என்றாலே எல்லோருக்கும் அச்சம், அது ஒரு கலையா, அதை எப்படி பார்ப்பது என்றெல்லாம் ஒரு அச்சம் வருகிறது. ஆனால் ராஜாராமன் ஐயா சொன்னார்கள், மரணத்தை ஒரு கலையாக பார்த்த ஒரு புதுவிதமான பார்வையை அந்த எழுத்தில் பார்த்தேன், கவிஞர் வெண்ணிலா அவர்களினுடைய பார்வையிலே பார்த்தேன், எனவே இந்த நூலினை தேர்ந்து பேசுகிறேன் என்று சொன்னார். நாங்களும் ஆசையாக இருக்கிறோம் ஐயா, ஆவலுடன் இருக்கின்றோம் உங்களுடைய கருத்தை தருக. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரை நேரம். ஆ வெண்ணிலா அவர்களினுடைய மரணம் ஒரு கலை என்கின்ற நூல் குறித்து பேசுவதற்கு திருச்சிராப்பள்ளி சிலைகள் திருட்டு தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு இரா ராஜாராம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ராஜாராமன் சார், உங்களுடைய ஒலி எங்களுக்கு சரியா கேட்கல. சிவகாசி கையனடா ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த இணைய வழி கூடலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி அமைத்துக் கொடுத்திருக்கிற அமைப்பாளர்கள் மற்றும் இந்த இணைய வழி கூடலில் இணைந்திருக்கக்கூடிய எண்ணற்ற நண்பர்களுக்கும் எழுத்தாளர் திருமதி வெண்ணிலா அவர்களுக்கும் தொகுப்பாளருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். சற்று அலுவலாக தற்போது திரும்பிக் கொண்டிருக்கிறேன் திருச்சிக்கு. காலதாமதமானதற்காக சற்று மன்னிப்பினை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூல் எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களுடைய இந்த மரணம் ஒரு கலை என்ற இந்த நூலானது முதலில் தமிழ் இந்து நாளிதழில் வாரம் ஒரு முறை வியாழன்கிழமைகளில் கட்டுரையாக வெளியிடப்பட்டு அந்த கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு இந்து பப்ளிகேஷன்ஸ் அவர்களால் புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரைகளை வாசிக்க நேர்ந்த போது புத்தகமாக வந்து பிறகு படிப்பதை காட்டிலும் கட்டுரையாகவே இவற்றை தொடர்ந்து வாசித்துள்ள வாசிப்பாளன் என்கிற முறையில் இந்த கட்டுரைகள் மிகவும் என்னை கவர்ந்தவை என்பதில் சற்றும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில் வாழ்வது என்பது எல்லோருக்கும் கருப்பு போல இருக்கும். மரணம் என்று சொன்னாலே மரணத்தை குறித்த அச்சம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அதுதான் மரணத்தை காட்டிலும் மிக கொடுமையான வேதனையை தரக்கூடிய விஷயம். அதாவது வாழ்வது என்பது கரும்பு சாப்பிடுவது போல் இருப்பது போல் மரணம் என்பது எல்லோருக்கும் கசக்கத்தான் செய்யும். அந்த கசப்பான உணர்வை காட்டிலும் மரணம் சம்பவித்து விடுமோ என்கிற பய உணர்வு ஒரு மனிதனை ஆட்படுத்தும் போது அவனுடைய எண்ணமெல்லாம் மனநிலைக்கு ஆட்படுவான், இயல்பான செயல்பாடுகளிலிருந்து எவ்விதம் வேறுபடுவான் என்பதை நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையின் ஊடாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களிலே நாம் பார்க்கலாம். ஆனால் அத்தகைய மரண பயத்தை வென்று அல்லது மரணத்தை இயல்பாக எடுத்துக்கொண்டு அந்த மரணத்தை பற்றிய எண்ணங்களை எதையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாது, அந்த மரணத்தை கூட வாழும் கலையாக ஒரு கலையாகவே எடுத்துக்கொண்டு சாதனை படைத்த சாதனையாளர்களின் பட்டியல்
பட்டியலை எடுத்துக்கொண்டு அந்த பட்டியலிலே எவரவரை எடுக்கலாம் என்பதை தேர்ந்தெடுத்து இதன் பொருட்டு அந்த நபரை இந்த மரணம் ஒரு கலை என்கிற தலைப்புக்கு ஆட்படுத்தி சீர்தூக்கி பார்த்து என்பதற்கான காரணங்களை அலசி ஆராய்ந்து கொடுக்கும் போது அந்த மிக பெரும் ஆளுமைகளை நாம் எந்த இடங்களில் பார்த்தோமோ எவ்வாறு வாசித்தோமோ அந்த வாசிப்பை தவிர அவற்றையும் கடந்து இப்படி ஒரு பார்வையில் இந்த ஆளுமைகளை பார்க்க இயலுமா என்பதை எண்ணி வியக்க வைத்த படைப்புகளாகவே இந்த கட்டுரைகள் எனக்கு பட்டன. எடுத்துக்காட்டாக எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். சாதனையாளர்களின் இந்த கட்டுரைகளிலே கையாண்டிருக்கக்கூடிய எடுத்தாண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளில் பாரதியாரும் வருகின்றார், நடிகர் சந்திரபாபு வருகின்றார், இயக்குனர் நடிகர் குருதத் வருகின்றார், புரட்சியாளர் ரோசா லக்சம்பர்க் வருகின்றார். ஆக இந்த நபர்கள் எல்லாம் வெவ்வேறு கதாபாத்திரங்களாக வெவ்வேறு ஆளுமைகளாக இருந்தாலும் அந்த ஆளுமைகளை எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்ற மாந்தர்களாக அவர்களை காண்பிப்பது மாத்திரமே தனது நோக்கமாக எடுத்துக் கொள்ளாது. அத்தகைய மனிதர்களின் அனைத்து நபர்களினுடைய ஒட்டுமொத்த கட்டுரைகளின் ஒரு ஊடாடி நிற்கின்ற ஒரு செய்தி, எழுத்தாளருக்கே உரிய ஒரு செய்தி. அதை எடுத்தவுடன் மாத்திரத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எத்தனையோ கட்டுரைகளை படித்த பிறகுதான் அவற்றை பார்க்க முடிந்தது, அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதாவது வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை என்னவான தேவையாக இருக்கும் என்று சொன்னால், அன்பின் தேவை எல்லோருக்கும் இயல்பாக இருக்கும். அந்த அன்பின் தேவையை ஒவ்வொருவரும் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள், அந்த அன்பிற்காக எவ்வாறு இயங்குகிறார்கள், அந்த அன்பினை எடுத்துக்கொள்வதிலே அவர்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கின்றன என்பதை எல்லாம் கொடுத்து அந்த அன்பின் ஊடாகவே இந்த பாத்திரங்களை எல்லாம் பாத்திரங்கள் என்று சொல்வதாக சொல்வதை தவிர ஆளுமைகள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். இந்தகைய ஆளுமைகள் எல்லாம் அன்பிற்காக அன்பின் பொருட்டு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை போர்த்து போர்வையாக சொல்லுகின்ற பாணியிலே மரணம் ஒரு கலை என்பது இந்த அன்பை மையமாக கொண்டுதான் இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வைத்தது அந்த கட்டுரைகளை பற்றிய சிந்தனை. எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு பாத்திரங்களை பற்றியும் இந்த நூல் இந்த கட்டுரை வடிவங்கள் கட்டுரையாக வந்தபோது வாசித்த போது எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எப்படி என்று சொன்னால், ஒரு கட்டுரையை வாசித்த மாத்திரத்தில் அந்த கட்டுரையின் நிறை குறைகளை சீர்தூக்கி பார்த்தேன். அந்த சீர்தூக்கி பார்க்கின்ற போது நல்லவைகளாக இருக்கின்றவற்றை அந்த நிமிடத்திலேயே 4 வரிகளிலோ அல்லது 10 வரிகளிலோ ஏதேனும் எழுதி அந்த கட்டுரையாளருக்கு அனுப்பி வைப்பது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்து தமிழ் நாளிதழில் ஒரு வாய்ப்பினை நல்கியிருந்தார்கள். அதாவது கட்டுரையாளரின் மின்னஞ்சல் முகவரியை கட்டுரையின் கீழே கொடுத்திருப்பார்கள். எனவே கட்டுரையை வாசித்த மாத்திரத்தில் என்னால் எனக்கு வழக்கமாக இருக்க ஒரு வழக்கம், அதாவது படித்த மாத்திரத்தில் அதற்கான கருத்துக்களை ஒரு பக்கத்திலோ அல்லது 3/4 பக்கத்தில் எழுதி அதனை படமாக எடுத்து அந்த மின்னஞ்சலிலே அவர்களுக்கு அனுப்பி வைத்து விடுவேன். ஓரிரு வாரங்கள் நான் அனுப்பிய பிறகு அந்த எந்நேரமெல்லாம் நான் அனுப்புகின்றேனோ நான் அனுப்புகின்ற அந்த மின்னஞ்சல் கருத்துக்களுக்கெல்லாம் தவறாது ஒரு பதில் வரும். இந்த கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து எத்தனையோ ஒரு எழுத்தாளருக்கு எத்தனையோ வாசகர்கள் இருப்பார்கள், எத்தனையோ வாசகர்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய நேரம் இருக்க வாய்ப்பு இருக்காது. இருப்பினும் ஒவ்வொரு வாரமும் நான் எழுதுகின்ற அந்த மின்னஞ்சல் கருத்துக்களுக்கு அவர்களுடைய நன்றியினையும் அன்பினையும் முதலில் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு என்னுடைய எழுத்துக்கள் கருத்துக்கள் என்னவாக இருந்தது என்பதை எழுதுவார்கள். வாசிப்பை இன்னும் தீவிரப்படுத்தியது என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த நூல் வடிவம் பெறும்போது, இந்த கட்டுரைகள் நூல் வடிவம் பெறும்போது
எழுத்தாரை காட்டிலும் அந்த எழுத்தாளரை காட்டிலும் மிக மிக அதிகமான மகிழ்ச்சி அடைந்த மனிதனாக இருந்தேன். ஒரு அருமையான கட்டுரைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நூலாக திரட்டப் போகிறதே, நூலாக வெளிவருகிறதே என்று. இந்த நூலை புத்தக கண்காட்சியிலே வெளியிட்டார்கள். அந்த வெளியிட்ட நிகழ்வுகளை கூட அந்த கலந்து கொண்டிருந்தேன். கலந்து கொண்டது அல்லாமல் அந்த முதல் அவர்களுடைய பிரதிகளை அவர்களுடைய கையெழுத்திட்டு எனக்கு வழங்கிய பிரதியையும் வைத்திருக்கின்றேன். இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், கட்டுரைகளை வெறும் வாசிப்பாளராக கடந்து செல்கின்ற நிலையை கடந்து இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும், இவை புத்தக வடிவம் பெற வேண்டும் என்பதில் வாசகனுக்கும் ஒரு அக்கறை இருக்கிறது என்பதை அக்கறையை தூண்டிய எழுத்துக்களாக அந்த எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு ஒவ்வொரு கதாபாத்திரங்களை பற்றி சொல்லும் போது என்று சொன்னால், எம் கே தியாகராஜ பாகவதர் என்கிற ஒரு நபரை நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாகவதருக்கு என்னெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம், ஆனால் அவர்கள் எழுதுகின்றது என்ன எழுதுவார்கள் என்று சொன்னால், எத்தனையோ அஸ்தமனங்களை விடியல் என்றும் நிச்சயமே என்ற நம்பிக்கையுள்ள ஏராளமானோரை தன்பால் என்றென்றும் ஈர்த்துக் கொண்டிருக்கும் கனவு தொழிற்சாலையில் தெரியாது ஓர் ஆயிரம் எரி நட்சத்திரங்கள் நாளும் விழுந்து கொண்டு கருகிக் கொண்டிருந்தாலும் ஒளிரும் ஒற்றை நட்சத்திரம் அளவற்ற நம்பிக்கையை கொடுத்துக் கொண்டு இருப்பது உலகியல் உண்மையே என்கிற அந்த கனவு தொழிற்சாலையை பற்றிய நம்பிக்கையை, எத்தனையோ நட்சத்திரங்கள் கருகி சுருண்டு விழுந்தாலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கொண்டு எத்தனையோ நபர்கள் எவ்விதம் அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை வார்த்தைகளில் அடித்துக் கொண்டு சொல்லுகின்ற விதம் ரொம்ப அருமையாக இருக்கும். பாகவதற்கு அவருடைய சமகாலத்தில் வந்து அவர் ஓடிய அவருடைய படங்கள் ஓடிய அளவிற்கு பிற்காலத்திலோ முற்காலத்திலோ அந்த அளவிற்கு யாரும் அவருடைய படங்கள் ஓடிய அளவிற்கு ஓடி இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த மனிதர். அவருடைய பாகவதருடைய வீட்டில் தங்கத்தட்டிலே உணவு உட்கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மனிதர். அத்தகைய மனிதனுடைய மரணம் எப்படியாக இருந்தது என்று சொன்னால், நிதியின் மீது நம்பிக்கை கொண்ட பாகவதரையும் கடவுள் மீது நம்பிக்கையற்ற கலைவாணரையும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு துன்பத்தில் தள்ளியது என்று வார்த்தையில் படிப்பார்கள். சொல்லும் போது நிதியின் மீது நம்பிக்கை கொண்ட பாகவதரையும் கடவுள் மீது சிறிதும் நம்பிக்கையற்ற கலைவாணரையும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு துன்பத்தில் தள்ளியது. இசைக்கப்படாத ராகங்களுடன் தம்புராவை போட்டுடைத்த துயரம் என்பதாக மரணத்தை பற்றிய இந்த எழுத்தாளரின் பார்வையாக அமைகிறது. இசைக்கப்படாத ராகங்களுடன் தம்புராவை போட்டுடைத்த துயரம். ஆக இந்த சினிமாவில் கனவு தொழிற்சாலையில் இருக்கின்ற மனிதர்கள் எவ்வளவு புகழின் உச்சத்தில் இருப்பார்களோ அதே போல அந்த புகழின் உச்சத்திலிருந்து கீழே விழுந்து விட்ட பிறகு எவ்விதமாக எவ்வாறு இருப்பார்கள் என்பதற்கான காரணத்தையும் சொல்லி அவருடைய மரணம் அவருக்கு எத்தகைய இன்பம் தொன்பியல் சூழல்களை கொடுத்திருக்கிறது என்பதை அழகாக எடுத்துச் சொல்வார்கள். அதுபோல் பாரதியை சொல்லும் போது கூட, பாரதி குரலில் ஏற்படும் அந்த அவருடைய எண்ணங்களுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. பாரதியை பற்றி சொன்னால் அது வார்த்தைகளில் வடிக்கக்கூடிய ஒரு ஆளுமை என்று சொல்ல முடியாது. அவரை பற்றி சொல்வதென்றால் நாள்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதாவது தன்னை பற்றிய மதிப்பீடுகளே அவருக்கு வந்து குறைந்த மதிப்பீடுகளாக இருக்காது. பாரதி என்று சொன்ன மாத்திரத்திலேயே தன்னை பற்றிய எண்ணங்களை வந்து அவர் எந்த காலத்திலும் சிறிதாகவோ குறைத்தோ மதிப்பிட்டது கிடையாது. எமக்கு தொழில் கவிதை இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்பதை சொல்லுகின்ற போதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதனாகத்தான் அந்த பாரதி இருப்பார். அத்தகைய பாரதியினுடைய மரணத்தை பற்றி இவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், வாழ்க்கையில் அவர் யானையை மிதித்து இறந்துவிட்டதாக எல்லோரும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் நோய்வாய்ப்பட்டு என்று சொல்லக்கூடாது, படுத்த படுக்கையாகி அதன் பிறகு இறந்து விடுகிறார் என்கிற அந்த செய்தியை சொல்லும் போது கூட, கடைசியாக அவர் ஒரு ஈரோட்டிலே ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது. அந்த கடைசியாக அவர் பேசிய அந்த தலைப்பு, மனிதர்களுக்கு மரணம் இல்லை, மனிதர்களுக்கு மரணம் இல்லை என்ற தலைப்பிலே பேசி இன்றும் மரணிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பாரதியை பற்றி சொல்லுவாங்க. அவர் கடைசியாக பேசிய அந்த தலைப்பு, மனிதர்களுக்கு மரணம் இல்லை. ஆம், அந்த தமிழ் கவிதையின் வெளியலுக்கும் என்றும் மரணம் இல்லை என்பதாக அவருடைய சொற்கள் அமையும்.
இதேபோல் பட்டுக்கோட்டை அழகிரியை பற்றி சொல்லுவார்கள். பட்டுக்கோட்டை அழகிரியை சொல்லும் பொழுது இத்தகைய ஒரு வீரன் யார் இருந்திருக்க முடியும்? அஞ்சா நெஞ்சன் என்று சொல்லுவார்கள் அந்த பட்டுக்கோட்டை அழகிரியை. அந்த அடைமொழிக்கு ஏற்ற பேச்சு மரபை தொடங்கி வைத்தவர், பேச்சினால் தீப்பிழம்புகளை கக்க வைக்க முடியுமா என்பதை காட்டியவர் பட்டுக்கோட்டை அழகிரி. சடங்குகள், மூட நம்பிக்கைகள், கடவுள் மறுப்பு, தீண்டாமை ஒழிப்பு என பெரியாரின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சென்ற மதிப்பார். அதாவது பேச்சுக்கள் அப்போதெல்லாம் பேசிக் கொண்டிருந்த போது சாணிப்பால் வீச்சு, கல்லடிபட்டு, அதற்கெல்லாம் அஞ்சாமல் காரியம் சாதித்து எதிர்ப்புக்கு அஞ்சாத நபராக பேச்சை தொடர்ந்தவர் என்பதால் தான் அவரை அஞ்சா நெஞ்சன் என்று சொன்னார்கள். வாழ்க்கையின் முரண்களின் யதார்த்தங்களுக்கு அவரும் விதிவிலக்கல்ல என்பதே உண்மை என்பதை சொல்லும் போது அவருடைய குழந்தைகளை சமூகம் பார்த்துக் கொள்ளட்டும் அல்லது அவர்கள் மண்ணோடு மண்ணாகட்டும் என்று தன்னுடைய சேவையை மட்டுமே பெரிதாக எண்ணிய அந்த பட்டுக்கோட்டை அழகிரி அவருடைய எண்ணத்தை என்னவென்று சொல்ல என்று வார்த்தைகளில் வார்த்தை கிடைக்காமல் அவர்கள் சொல்லும் போது அதிசயமாகத்தான் இருக்கும். அதாவது தன்னுடைய சேவை செய்வதிலே கிடைத்த அவருக்கு கிடைத்த அந்த ஆனந்தமானது தன் பிள்ளைகளை பார்ப்பதற்கு கூட அக்கறை இல்லை, தன் பிள்ளைகளை சமூகம் பார்த்துக் கொள்ளட்டும், இல்லையெனில் அவர்கள் மண்ணோடு மண்ணாக போகட்டும், சேவை மட்டுமே மனிதனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த மனிதன் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன சொல்ல? அத்தகைய மனிதனை கூட காலமும் இயக்கமும் யாருக்காகவும் காத்திருந்ததில்லை என்று அவனை கையாளும் போது அவருக்காக சொல்லுவார்கள். காலமும் இயக்கங்களும் யாருக்காகவும் காத்திருந்ததில்லை. ஆனால் அத்தகைய மனிதனை கூட, அத்தகைய அஞ்சா நெஞ்சன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை கூட காசநோய் தாக்குகிறது. ஆம், காசம் எத்தகைய மனிதர்களாலோ யாராலோ வீழ்த்த முடியாத அந்த மனிதனை காசம் என்கிற நோய் தாக்கிவிட்டு அவரை மரணத்தில் ஆழ்த்தி விடுகிறது. அந்த காசம் அவருடைய உயிரை கரைத்ததை யாராலும் தடுக்க இயலவில்லை. உலகில் காலம் மட்டுமே என்றும் வென்று கொண்டே இருக்கிறது என்பதை அவ்வாறாக முடிப்பார்கள். ஆக எத்தகைய ஒவ்வொரு மனிதரை பற்றிய விஷயங்களை சொல்லும் ஒவ்வொரு மனிதரை பற்றிய விஷயங்களை சொல்லும் போது கூட அந்த மனிதர்கள் மரணத்தை பற்றி என்ன எண்ணிக்கொண்டார்கள், அந்த எண்ணங்கள் எவ்வாறாக வெளிப்பட்டது வாயிலாக சொல்லும் பொழுது அந்த ஆளுநர்களின் இதுவரை இருந்த மேலிட்ட உணர்வுகளை கொடுப்பதாக இந்த கட்டுரைகள் அமைந்திருந்தன. இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல போனால் ரோசா லக்சம்பர்க் என்று சொல்லக்கூடிய புரட்சிகர பெண்மணி, போலந்து நாட்டிலே மிகப்பெரிய புரட்சிகர பெண்மணியாக இருந்த அந்த பெண்மணி இறந்து படுகின்ற நிலை கூட எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பெர்லின் நகரிலே அந்த போர் செய்யக்கூடாது என்று அவர் செய்த அந்த போராட்டத்தின் காரணமாக அவருடைய நபரை இவரை பிடிக்கிறார்கள். பெர்லின் மாநகரிலே வைத்து பிடிக்கிறார்கள். பிடித்த அந்த பெண்மணியை துப்பாக்கியின் பின்முனையால் பின்புறத்தால் தூக்கி அடிக்கிறார்கள். அடித்த பிறகு துப்பாக்கியால் அவருடைய தலையிலே சுட்டு மரண தண்டனை விதிக்கிறார்கள். மரணித்த பிறகு கூட அவருடைய உடலை ஒரு கால்வாயிலே தூக்கி வீசி விடுவார்கள். அதாவது புரட்சியாளர்களுடைய மரணம் என்பது எத்தகைய மரணத்தை கொடுக்கிறது என்பதை சொல்லும் போது கூட அந்த புரட்சியாளரை பற்றிய அவருடைய எண்ணங்கள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை பற்றி சொல்லும் போது இப்போதுகளை மாற்றி யோசித்துள்ளார்கள் என்கிற உண்மையின் இன்னொரு வாழ்வியல் சாட்சியம் நேதாஜி என்று சொல்லுவார். இல்லாதவர்கள் இருப்பதை தேடி பயணிக்கும் உலகில் எல்லாம் இருந்தும் இருந்ததை தூக்கி எறிந்துவிட்டு எதையோ நோக்கி பயணிக்க
ஒரு இரும்பு இதயம் வேண்டுமல்லவா என்று நேதாஜியை பற்றி எழுதுவார்கள். அதாவது எதுவும் இல்லாதவர்கள் இருப்பதை தேடி பயணிக்கும் எல்லாம் இருந்தும் கல்வி பதவி புகழ் இவையெல்லாம் இருந்தும் இருந்ததை தூக்கி எறிந்துவிட்டு எதையோ நோக்கி பயணிக்க ஒரு இரும்பு இதயம் வேண்டுமல்லவா. அந்த இரும்பு இதயம் படைத்த மனிதனாகத்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்கின்றார். அவருடைய மரணத்தை குறித்து சொல்லும் போது வரலாற்றின் போக்கு திசைமாக மாறப்போகும் நேரத்தில் தலைவர்களின் வாழ்வில் குறுக்கிடும் மரணம் எவ்வளவு இரக்கமற்றது என்று சொல்லுவார். மரணம் எவ்வளவு இரக்கமற்றது என்று சொல்லும் போது அது உண்மைதான் என்பதை பல்வேறு நம்ம நிகழ்வுகளில் நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட நாம் பார்த்திருப்போம், உணர்ந்திருப்போம், அனுபவித்திருப்போம். ஆனால் ஒரு நாட்டினுடைய வரலாற்றையே மாற்றி புரட்டி போடுகிற ஒரு மனிதனுடைய மரணம் என்பது அப்போது அந்த மரணத்திற்கு எவ்வளவு இரக்கமில்லாத நிலை இருந்திருக்கிறது என்பதை சொல்வதற்கு அந்த வார்த்தையை கனமாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்துல வாசிக்கும் போது நேதாஜியை பற்றிய மரணத்தை சொல்லும் போது இன்றும் சொல்லுவார்கள் வரலாற்றிலே வரலாற்றாசிரியர்கள், இன்றும் நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் எவ்வாறாக இருந்திருக்கும் என்றெல்லாம் பட்டிமன்றம் நடத்துவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றி போடக்கூடிய புரட்டி போடக்கூடிய ஒரு மாவீரன், அத்தகைய மாவீரன் மரணம் என்பது அந்த நாட்டினுடைய வரலாற்றின் போக்கையே மாற்றி அமைத்து விடுகிறது. எனவே இரக்கமற்ற மரணம் என்று சொல்வது பொருத்தமான வார்த்தையாக ஏற்பட்டது. தொட்டுவிடும் தூரத்தில் வந்த சுதந்திரம் மரணத்தால் தள்ளி போனது. தொட்டுவிடும் தூரத்தில் வந்த சுதந்திரம் நேதாஜியின் மரணத்தால் தள்ளி போனது. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய பின்னடைவு என்று அவருடைய மரணத்தை சொல்லுகின்ற போது ஒரு தனி மனிதனுடைய மரணமானது ஒரு நாட்டினுடைய வரலாற்றையே புரட்டி போடுவதாகவும் ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்தையே தள்ளி போடுவதாகவும் அமைகின்ற போது அந்த மரணம் கூட மிகவும் இரக்கமற்ற அந்த மரணம் அவரை பொறுத்த மாற்றி ஒரு இருக்கின்றாரா இல்லையா என்கிற அந்த குழப்பத்தை கொடுத்தாலும் இல்லை என்கிற போது அது இல்லை என்பது மரணம் என்கிற நிலையைத்தான் கொடுக்கும் என்பதையாக அந்த கட்டுரை அமைகிறது. இருந்தினும் இறப்பை ஏளனம் செய்யும் அளவிற்கு உரிய ஏளனம் செய்யும் உணர்வுக்கு உரிய அந்த பாத்திரத்தை உடைய அந்த நேதாஜி என்பவர் மாவீரர்கள் மறைவதில்லை என்ற நம்பிக்கையை இதை பரப்பிதான் இறந்துள்ளார் என்பதாக அந்த கட்டுரை குறிக்கின்றார்கள். அதுபோல படைப்பாளிகள் வான்கா என்ற ஒரு ஓவியரை பற்றி சொல்லி கூட இருக்கும் போது ஒரு ரொட்டி துண்டுக்கு கூட வழியற்று வாழ்ந்த ஒரு ஓவியரின் தூரிகை தீட்டிய படைப்புகள் இன்று ஆண்டுக்கு 2 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கிறது என்று சொல்வார். இருக்கும் போது ஒரு ரொட்டி துண்டுக்கு கூட வழியற்று வாழ்ந்த ஒரு ஓவியரின் தூரிகை தீட்டிய படைப்புகள் இன்று ஆண்டுக்கு 2 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கின்றது என்பது வாழ்க்கையின் யதார்த்தங்கள் அடைபடாமலே இருக்கும் கணித சூத்திரங்களாக இருப்பதை உணர முடிகிறது என்று சொல்வார். தற்கொலை செய்து கொள்வதை விட வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது எவ்வளவு மகத்தானது என்று எழுதிய வான்கா தற்கொலையின் மூலம் மரணத்தை தேடிக்கொண்டார் என்பது முரண்பாட்டின் உச்சம். அதாவது தற்கொலை செய்து கொள்வது கூடாது, வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணம் படைத்த ஒரு படைப்பாளி தற்கொலையின் மூலம் தன் மரணத்தை தேடிக்கொள்கிறார் என்பது எவ்வளவு முரண்பாடின் உச்சம். இத்தகைய ஆளுமைகளை கண்டெடுத்து அவர்களுடைய படைப்புகளின் உச்சத்தை படைப்புகளின் வாயிலாக எத்தகைய உச்சத்தை எட்டிய மனிதர்கள் கூட மரணத்தை எந்த அளவிற்கு சென்றடைந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எதற்காக அவர்கள் அந்த மரணத்தை எடுத்துக்கொண்டார்? வான்காவை பொறுத்தவரையில் வாழ்க்கையை வண்ணமயமாக்க ஒரு காதலி கிடைக்கவில்லை. நம்பிக்கையுடன் அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் வாழ்க்கை கருக்கலையை தந்தது வான்காவுக்கு. இவையெல்லாம் வாழ்வின் யதார்த்தங்கள், அடைபடாத கணித சூத்திரங்கள். நீச்சியே மரணம் கூட அவனை உடனே தள்ளிவிடவில்லை. எத்தகைய துப்பாக்கியின் துயரம் நீடித்த வாழ்வைத்தான் கலையும் அவனுக்கு கொடுத்துள்ளது என்பது இதயத்தை கணக்கச் செய்கிறது என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைகளை முடிக்கும் பொழுது அதாவது எத்தகைய துப்பாக்கியின் துயரம் நீடித்த வாழ்வைத்தான் கலையும் அவனுக்கு கொடுத்துள்ளது என்பது இதயத்தை கணக்கச் செய்கிறது என்று சொல்லி முடிப்பார்கள். இன்னொன்று ஹிட்லர். இன்றைக்கெல்லாம் கூட ஹிட்லரை பற்றி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார்கள் மகாத்மா காந்தியையும் ஹிட்லரையும் சொல்லுவார்கள். 1 கோடி மனிதர்களால் இன்றும் வாழ்க்கையில் போற்றப்படுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் மகாத்மா காந்தியை சொல்வார்கள். கோடிக்கணக்கான மனிதர்களால் இன்றும் தூற்றப்படுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஹிட்லரை சொல்லுவார்கள். ஆனால்
வெகு சாதாரணமானவர்கள் சரித்திரம் படைக்கும் போது அது சரித்திரத்தையே புரட்டிக் கொள்வதாகத்தான் அமையும் என்பதன் வாழ்வியல் சாட்சியமே ஹிட்லரின் வாழ்வு என்பதாக இவருடைய வார்த்தை அமையும். அதாவது வெகு சாதாரணமானவர்கள் சரித்திரம் படைக்கும் போது அது சரித்திரத்தையே புரட்டி போடுவதாகத்தான் அமையும் என்பதன் வாழ்வியல் சாட்சியமே ஹிட்லருடைய வாழ்வு என்பதாக இவர்கள் எழுதுகிறார்கள். ஹிட்லரின் சித்தாந்தத்தை கலைமனம் படைத்த மனதிற்குள் இத்தனை ஒரு குரூரமா என்பது நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய மனதுக்குள், அதாவது இது நடவாதிருந்தால் நமக்கான உலகம் என்று எவ்வாறு இருந்திருக்கும் என ஒவ்வொரு வினாடியனும் ஒவ்வொருவரையும் என்ன வைத்த வாழ்வுக்கு சொந்தக்காரர் ஹிட்லர் என்ற வார்த்தை பாருங்க. இது நடவாதிருந்திருந்தால் நமக்கான உலகம் என்று எப்படி இருந்திருக்கும் என ஒவ்வொரு ஒரு வினாடியனும் ஒவ்வொருவரையும் என்ன வைத்த வாழ்வுக்கு சொந்தக்காரர் ஹிட்லர். பாசிசம் வெகுஜனங்களை முதலில் பெருமளவு ஈர்க்கத்தான் செய்யும் என்ற தர்க்கத்தின் ஆகப்புள்ளி என சொல்லலாம் ஹிட்லரின் சித்தாந்தத்தை. கலைமனம் படைத்த மனதுக்குள் இத்தனை குரூரமா, இத்தனை குலைவெறியா என புருவங்களை உயர்த்த வைத்தவர் என்று அவரை பற்றிய மதிப்பீடுகளை, அவருடைய ஆளுமையை படிப்படியாக எடுத்து வைக்கின்றார். கொலை செய்திட முறைகளை ஆராய மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் என்று கூறும்போது எத்தகைய மனிதனாக இருக்க முடியும் என்கிற எண்ணம் நமக்கு வருகிறது. மனிதர்களை கொலை செய்வதற்கு எத்தகைய புது புது உத்திகளை கையாளலாம் என்பதற்கு மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்பாராம். விஷவாயு கொடுத்து கொலை செய்யலாமா, தண்ணீரில் வேதியனம் போட்டவர்களை ஆழ்த்தி கொள்ளலாமா, வேறு என்னென்ன வகைகள் எல்லாம் எளிதாக கொலை செய்யலாம், கொத்து கொத்தாக மனிதர்களை எப்படி கொலை செய்ய முடியும் என்பதற்காக ஒரு உத்திகளை கையாளுவாராம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றிய பொழுது அவருடைய மரணம் எவ்வாறாக அமைகிறது என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய மரணம் கூட, மரணத்தின் பின் கூட தன்னுடைய உடல் தன் எதிரிகளின் வசம் சிக்கக்கூடாது என்பதில் ஒரு முனைப்பாக இருந்திருக்கின்றார். ஆக மனிதன் மரணத்திற்கு பயப்படவில்லை, மரணத்தின் பின் கூட தன்னுடைய பிம்பம் உடைந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு கருத்தாக இருந்திருக்கிறான் என்பதை பார்க்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட மனிதன் மரணத்தை பற்றி பயந்திருப்பானா என்று நினைக்க தோன்றுகிறது. எந்த ஒரு மனிதரும் மரணத்தை வந்து யார், அதாவது மரண பயம் என்பது மரண பயம், மரண பயம் கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லும் போது மரணத்தை கொடுத்து விட்டான்னு சொல்ல மாட்டாங்க, மரண பயம் கொடுத்து விட்டான் என்று சொல்லுவார்கள். மரணத்தை காட்டிலும் மரண பயம் என்பது மிகவும் கொடுமையானது. ஆக இந்த நிலையில்தான் இந்த ஆளுமைகள் எல்லாம் மரண பயத்தை வென்றெடுத்து மரணத்தையும் இயல்பான ஒரு வாழ்க்கை பிரவாகமாக எடுத்துக்கொண்டு அந்த தங்களுடைய சாதனைகளின் ஊடாக அந்த விஷயத்தை கொண்டு செல்கிறார்கள். குருதத் என்கிற ஒரு மாபெரும் கலைஞர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், மிகப்பெரிய கனவு தொழிற்சாலையில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் என்று சொல்லலாம். அத்தகைய மனிதர் தொழிலிலே அவருக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கம் வேறு எவருக்கும் இருக்க முடியாது என்று சொல்வார்கள். வேலையிலே அவ்வளவு ஒழுக்கமான மனிதர், ஆனால் தனி மனித வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கத்தை அவர் கையாளவில்லை. இத்தகைய வாழ்க்கையின் புகழின் உச்சங்களுக்கெல்லாம் சென்ற அந்த மனிதன் அவருக்கான குடும்ப வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கை அவருக்கு இனிக்கவில்லை, அது அவருக்கு துன்பத்தை கொடுக்கிறது, அந்த துன்பமே அவருக்கு துயரத்தை கொடுத்து அந்த துயரமே அவருக்கு மரணத்தை கொடுக்கிறது என்று சொல்வார்கள். ஆக எத்தகைய புகழின் உச்சங்கள் கூட ஒரு மனிதனை இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வரவும் முடியாது, அது அவர்களாக எடுத்துக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் புகழின் உச்சையில் இருந்த மனிதன் இயல்பாக மகிழ்ச்சியாக அருமையாக வாழ்ந்திருக்க கூடும் என்று எண்ணினாலும் அந்த வீட்டில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த தோல்வியும் அந்த மனைவியுடனான வாக்குவாதங்களும் அவரை மிகவும் ஒரு மரணத்தின் பால் தள்ளி விடுகிறது, ஆட்படுத்தி விடுகிறது என்பதை சொல்லும் போது இப்படியும் நடக்கக்கூடுமா என்று நாம் எண்ணுகிறதான் செய்கிறது. அதாவது சிக்கல்களில் இருந்து விடுபட தெரியாத மனிதர்கள் அடைக்கலம் முகம் எளிய உத்தி தனிமை. சிக்கல்களில் இருந்து விடுபட தெரியாத மனிதர்கள் அடைக்கலம் போகின்ற ஒரு எளிய உத்தி தனிமை. இசை, புத்தகம், தோழி எதுவுமே இணைக்காதது போல் தனிமையும் வறுமையை காட்ட வாழ்ந்து களைத்து நீண்ட உறக்கம் கொள்ள செல்வதாக சொல்லி மரணத்தை தழுவுகின்றார் குருதத் என்று அவருடைய மரணம் குறித்த வரிகள் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த மரணத்தை பற்றிய வர்ணனைகளாக இவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒரு முறை இறந்து பார்க்கலாமா என்று எண்ணத்தை கொடுக்கின்ற அளவிற்கு அந்த மரணத்தை பற்றிய ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்றார். அதாவது
எதுவுமே வெறுமை வாழ்ந்து கலைத்து நீண்ட உறக்கம் உள்ள செல்வதாக சொல்லி மரணம் அவரை தழுவியது என்று சொல்லும்போது மரணம் பற்றிய பற்றியும் சொல்லும்போது புதுமைப்பித்தனுக்கு சொல்லுவார்கள், புதுமைப்பித்தன் மிக சிறந்த ஆளுமை. அந்த புதுமைப்பித்தனை பற்றி சொல்லும்போது அவர் ஒவ்வொரு வாரமும் எந்த எத்தகைய ஆளுமையை எடுத்து இந்த வாரம் எழுதப் போகிறார் என்கிற ஒரு ஆவலும் எனக்கு இருந்திருந்தது உண்டு. அதில் மிகவும் நான் லயித்த ஒரு நபர் யார் என்று சொன்னால் இந்த புதுமைப்பித்தன். ஆற்றங்கரை பிள்ளையாரில் தொடங்கிய அவர்தம் எழுத்து பயணத்தில் கங்கை நதியின் வேகம் போன்ற ஒரு முதல் ஆண்டிலேயே 30 கதைகளை எழுதுகிறார் என்று சொல்லுவார்கள். எப்போதுமே வந்து நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய நதிகளிலே வேகமாக பாயக்கூடிய நதி என்பது கங்கை. அன்பு மிக அதிகமாக வந்தால் என்ன சொல்லுவார்கள், கங்கையின் பிரவாகம் போல் அன்பு பீரிட்டு வருகிறது என்று சொல்வார்கள். அதுபோல் இவருடைய எழுத்தாற்றலை சொல்லும் போது கங்கையின் வேகத்தை போன்று எழுத துவங்கிய முதல் ஆண்டிலேயே 30 கதைகள் எழுதிவிட்டார் புதுமைப்பித்தன் என்று சொல்வார்கள். அவருடைய கதைகளிலே நம்பிக்கை வறட்சி மேலோங்கி இருப்பதாக தம்மையே தான் சுய விமர்சனம் செய்து கொண்ட ஒரு எழுத்தாளர். இலக்கிய உலகிலே பாரதிக்கு இணையாக வைத்து பேசக்கூடிய மாபெரும் ஆளுமை புதுமைப்பித்தன். அந்த புதுமைப்பித்தனை பற்றி சொல்லும் போது அவர் அதுவரையில் சென்னை தமிழ், தஞ்சை தமிழை வெற்றி பெற்ற நடையாக இருந்த காலத்திலே நெல்லை தமிழை தம் கதைமாந்தர்கள் மூலம் உழவுவிட்டு வெற்றி பெற்ற முதல் எழுத்தாளர் என்று சொல்லுவார். மேட்டுக்குடி மக்களின் மொழி நடையையும் கடைக்கோடி மனிதர்களின் மொழி நடையையும் ஒருங்கே படைப்புகளில் பதிவு செய்து வெற்றி பெற்ற எழுத்தாளர் புதுமைப்பித்தன். முற்போக்கு சிந்தனையுடன் நையாண்டி கலந்து கூர்மையான விமர்சனங்களை சமூகத்தின் மீது அக்கறையுடன் பதிவுகளை செய்த படைப்பாளி. 60 ஆண்டுகளுக்கு மேலாக செய்யப்படுவதும் விவாதங்கள் செய்யப்படுவதும் இன்றைய நவீன எழுத்தாளர்கள் தம் படைப்புகளில் அவர் தம் தாக்கத்தை கொண்டிருப்பதும் புதுமைப்பித்தன் மாபெரும் இலக்கிய ஆளுமை என்பதை காட்டியிருக்கும் காட்சிகள் என்றோ என்று சொல்லுவார். அதுபோல் மணிக்கொடி எழுத்தாளர்களின் முக்கியமானவர், பாசிசத்தை எதிர்த்து சோசியலிச கருத்துக்களை வலியுறுத்தி படைப்புகள் படைத்தவர், முசோலினி ஹிட்லர் வாழ்க்கை வரலாறுகளை படைத்துள்ளவர், காசு பணத்தின் தேவை துரத்தினாலும் முழு நேர எழுத்தாளராக வேண்டும் என்ற பேய் அவர் மனதை பிடித்து ஆட்டியே துன்ப வாழ்வில் சிக்கிக் கொண்டார் என்பது உண்மை. நோய் வாய்ப்பட்டார் புதுமைப்பித்தன். ஆம், காசம் நுரையீரல்களை தின்றிருந்தது. ரொம்ப லயிச்சு போன வார்த்தை இவன் இந்த வார்த்தைகள்ல, காசம் நுரையீரல்களை தின்றிருந்தது. தன் எழுத்தின் சக்தியை தமிழ் சமூகம் ஏற்கவில்லை என்ற இயக்கம் அவர்தம் இதயத்தை தின்றது உண்மையில். காசம் நுரையீரல்களை தின்றது. தமிழ் சமூகம் தம் எழுத்துக்களை ஏற்கவில்லையே என்ற இயக்கம் அவர்தம் இதயத்தை தின்றது என்று சொல்லும் போது மனிதன் அவருடைய எண்ணங்கள் ஊடாக பயணித்து பார்த்து இவர் எழுதியிருக்கிறார் என்பதை எண்ண வேண்டியிருக்கிறது. ஒரு எழுத்தாளன் இவராகத்தான் எண்ணியிருக்க வேண்டும். ஒரு எழுத்தாளனாக அவர் எழுதுவது என்பது வேறு, எழுத்தாளனாக வாழ்ந்து எழுதுவது என்பது வேறு. அவரை புரிந்து எழுத்துக்களை யாரேனும் ஏற்கவில்லை என்று சொன்னால் ஒரு எழுத்தாளனுக்கு என்னவாக இருக்கும், அதை காட்டிலும் பெரிய மரணம் என்னவாக இருக்க முடியும். அதைத்தான் தமிழ் சமூகம் தன் எழுத்துக்களை ஏற்கவில்லை என்ற இயக்கம் அவர் இதயத்தை தின்றது என்பது உண்மை. சோ மரணத்தின் இறுதி நாட்களிலும் பணம் வந்துவிடாதா என்று அவர் எதிர்பார்ப்புடன் மணியாளருக்காக காத்திருந்தார் என்று சொல்லுவார்கள். எவரிடமிருந்தோ பணம் வந்துவிடாதா என்று மணியாளர் வந்துவிட்டதா என்று தபால்காரரை அன்றாடம் கேட்டுக்கொண்டிருப்பாராம். அது அவர்தம் மரணம்தான் என்கிற வரிகள் இதயத்தை களமாக்கியது எனக்கு. அவர் பணம் மணியாளர் வந்துவிடாதா என்று கேட்டுக்கொண்டிருந்ததற்கு அவர் மனம் அவருடைய மரணம்தான் மணியாளராக வந்தது என்று சொல்வார். முடிக்கும் போது இந்த வார்த்தைகள் பார்க்கும் போதே படிக்கும் போதே வந்து மரணத்தை பார்க்கின்ற பார்வைகளும் அதை எழுதுகின்ற வரிகளிலும் இத்தனை ஒரு கலை நயத்தை கொடுக்க முடியுமா என்பதை நினைத்து பார்த்த நிமிடங்கள் அதையெல்லாம். மரணம் அடையும் முன்பே அவர் படுத்திருந்த கோலமே மரணத்தை விட்ட அவஸ்தியை தான் கொடுத்தது என்றால் மிக இல்லை. இதுதான் சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னா, மரணத்தை காட்டிலும் மரண பயம் எவ்வளவு எப்படின்னு சொல்லி முக்கியமா சொல்லும்போது, அந்த மருத்துவமனையில் படுத்திருப்பார் ஒரு மனிதர். படுத்திருக்கும் போது அந்த மனிதருக்கும் போது அந்த கட்டிலினுடைய சத்தம் கிரீச் கிரீச் என்று சத்தம் கொடுத்து கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். அந்த கிரீச் கிரீச் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தமானது மரணத்தை காட்டிலும் மரண பயத்தை கொடுத்தது என்று சொல்வார்கள், சொல்லுவார் எழுதுவார். அப்படி சொல்லும் போது அவருக்கே மரணம் அடையும் போது அவர் படுத்திருந்த கோலமே மரணத்தை விட்ட அவஸ்தையை அவருக்கு கொடுத்து விட்டது என்றால் மிக இல்லை என்று சொல்வார்.
எனவே இலக்கிய உலகில் அவர்தம் படைப்புகள் பேரொழியாய் பரவ வாழ்வின் ஜோதியோ பாதியில் அணைந்தது. படைப்புகள் பேரொழியாய் பரவ அவர் வாழ்வின் ஜோதியோ பாதியில் அணைந்தது. முழு வாழ்க்கையை வாழவில்லை என்பதை அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லுகின்றார்கள். மணியாளருக்காக காத்திருந்தார், அவர்தம் மரணம் தான் மணியாளராக வந்தது என்பதாக சொல்லுவது. அதுபோல் சாக்ரட்டிஸ், சாக்ரட்டிஸை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். நான் அடக்கமாக இருக்கிறேன், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நான் அடக்கமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை காட்டிலும் வேறொன்றி அகந்தைக்கு வேறு அத்தாட்சி இல்லை என்று சொல்வார்கள். ஆக கடவுளையும் கடவுள் கோட்பாட்டையும் ஆராய்ச்சி செய்வது நாத்திகம் என்றால் எங்கே கடவுளை ஒப்புக்கொள்ள மறுத்து விடுகிறோம் என்று பயப்படுவதே அதைவிட நாத்திகமாக உள்ளது என்று உறக்கச் சொன்ன, இன்றளவும் உலக அறையில் அறிவை நேசித்த அறிவாய் உருப்பெற்றிருந்த எழுமிகு ஏரியத்தின் அக்கரமாக இருக்கும் அறிவுலக ஆசான் சாக்ரட்டிஸின் கூற்று உண்மைதான். கற்பிக்கப்பட்ட இதையுமே ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அன்பினால் சீர்தூக்கி பார்த்து ஏற்புடையதாக இருப்பதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னிய சாக்ரட்டிஸ் உண்மையிலே பெரியாரின் முன்னோடி என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏதென்ஸின் பெரியார் சாக்ரட்டிஸ் என்றாலோ இந்நாட்டின் சாக்ரட்டிஸ் பெரியார் என்றாலோ ஒன்றுதான். உன்னையே நீ அறிவாய், ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டு எதையும் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னமைக்காகவே உலகில் கொல்லப்பட்ட முதல் அறிவுஜீவி. அறிவுஜீவிகளைத்தான் பழமைவாதிகளுக்கும் பச்சுவந்திகளாய் உள்ள முட்டாள் உலகத்திற்கும் என்றுமே பிடிக்காதல்லவா? சுமார் 61 வாக்குகளில் தோல்வி அடைந்து மரணம் தழுவிய பகுத்தறிவு பெட்டகம் சாக்ரட்டிஸ். இந்த வார்த்தை எவ்வளவு அழகாக வார்த்தை வைத்திருக்கிறார்கள். சுமார் 61 வாக்குகளில் தோல்வி அடைந்து, ஏனென்று சொன்னால் அவரை தண்டனை தூக்கு தண்டனைக்கு ஆட்படுத்தலாமா என்பதற்காக வாக்கு போட்டவர்களுடைய எண்ணிக்கை 61. சுமார் 61 வாக்குகளில் தோல்வி அடைந்து மரணம் தழுவிய பகுத்தறிவு பெட்டகம் சாக்ரட்டிஸ். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் காலந்தோறும் ஊரை ஏமாற்றும் முத்தவர்கள் உலகத்தின் நடைமுறை பற்றி காட்சியும். மரண தண்டனைக்கான காத்திருப்பு காலத்தில் கூட சிறையில் இருந்து தப்பிக்க மறுத்துவிட்டார் சாக்ரட்டிஸ். தப்பியிருந்தால் கூட மரணத்திருப்பார், தப்பியிருந்தால் மரணத்திருப்பாராம். நல்லா பாருங்க, தப்பியிருந்தால் கூட மரணத்திருப்பார். இன்று போல் இறந்தும் இரவாமல் இருப்பது கைகூடாது போயிருக்கலாம். இன்று போல் இறந்தும் இரவாது இருக்கின்றது போன்ற அந்த நிலவையில் கைகூடாமல் போயிருக்கலாம். மரணம் கண்டு கலங்காததே காலத்தை வென்றவர்கள் அல்லவா? இதுதான் மரணம் ஒரு கலை என்று சொல்வது. அதாவது மரணத்தில் பார்த்த சாக்ரட்டிஸ் பயப்படவில்லை, மரண பயம் அவரை தாக்கவில்லை, மரண பயம் அவரை பயமுறுத்தவில்லை. மாறாக அவர் மரணம் என்பதை கூட வேறு விதமாகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் இதே போலத்தான் தென்னாட்டு திலகர் என்று சொல்லக்கூடிய வ.உ. சிதம்பரனார், வ.உ. சிதம்பரனார் பற்றி ஒரு நீதிபதி ஒரு கருத்து எழுதுவார். என்ன சொல்லுவார் என்று சொன்னால், வீரம் விளைந்த மண்ணில் பிறந்த வ.உ.சியின் இறந்த எலும்புகளும் தேசபக்தியை ஊட்டும் என ஆங்கிலேய நீதிபதி குறித்து வைத்துள்ளார் தன்னுடைய தீர்ப்புரையிலே. வீரம் விளைந்த மண்ணில் பிறந்த வ.உ.சியின் இறந்த எலும்புகளும் தேசபக்தியை ஊட்டும். ஆக மரணத்தின் பிறகு ஒரு மனிதனுடைய இறந்த எலும்புகள் கூட உணர்ச்சிகளை தூண்டும் என்று சொன்னால் அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆக மரணம் என்பது எத்தகைய மரணம் என்பது ஒரு கலை என்பது சொல்லும் போதே இந்த மனிதர்கள் இந்த ஆளுமைகள் இறந்தவர்களாகவே கருதப்பட முடியாது. இவர்களுடைய மரணம் ஒரு கலையாகவே இருக்கின்றது. இந்த நபர்கள் மரணித்திருந்தாலும் இவர்கள் அவர்களுடைய செயல்களின் வாயிலாக, அவர்களுடைய சாதனைகளின் வாயிலாக, அவர்களுடைய படைப்புகளின் வாயிலாக, அவர்கள் எவையெல்லாம் சாதித்தார்களோ அந்த சாதனைகளின் வாயிலாக இன்றைக்கும் உயிராகவே இந்த மனிதர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் இத்தகைய ஆளுமைகளை கையெழுத்து அத்தகைய ஆளுமைகளின் மரணத்தை பற்றிய விஷயத்தை சொல்லும் போது இவையெல்லாம் மரண பயம் இருந்த மனிதர்கள் கூட அவர்கள் மனித மரணம் பயம் இல்லாமல் வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதாக இந்த கட்டுரைகள். ஆக இந்த கட்டுரைகள் வந்து எல்லாம் வந்து நூல் வடிவம் பெறும்போது மிக மகிழ்ச்சியை கொடுத்தது என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. அதாவது என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாரதியின் பாடலை கேட்டுக்கொண்டே அவர் உயிரை பிரிந்துதான் பாருங்கள். அப்போ எந்த நேரத்திலும் ஒவ்வொரு கதா இந்த ஒவ்வொரு ஆளுமைகளையும் அவர் தேர்ந்தெடுக்கும் போது கவனமாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மரணத்தை பார்த்து யாரும் பயப்படவில்லை. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாரதியின் பாடலை கேட்டுக்கொண்டே மரணம் சம்பவிக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டே இருக்கின்றார். மரணம் வரப்போகிறது வ.உ. சிதம்பரனாருக்கு சொல்லுகின்றார், என்னுடைய உடலை கொண்டு காங்கிரஸ் அலுவலகத்திலே சென்று வைத்து விடுவேன் என்று சொல்கின்றார். என் உயிர் போவதாக இருந்தால் கூட காங்கிரஸ் அலுவலகத்திலே வைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னாராம். ஆக
இன்னும் சொல்ல போனால் அவர் அவருடைய எண்ணத்தை அவருடைய செயல்களை சொல்ல போனால் வாவுசியுடைய வார்த்தைகளை சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் மனிதன் காசு பணம் இருந்தால் உயிர் எழுதி வைப்பார்கள். நான் யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் என்று எவனாவது எழுதி வைப்பானா? இந்த கடைக்காரருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், அந்த கடைக்காரருக்கு இவ்வளவு பாக்கி இருக்கிறது என்று எழுதி வைத்து சென்றுள்ளார் இந்த மனிதன். ஆக தன்னுடைய கடப்பாடு கடமையையும் கூட எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்காத, மரணத்திலும் கூட விட்டுக் கொடுக்காத மனிதனாக இருந்திருக்கின்றார். மரணிக்கும் போது கூட காங்கிரஸ் அலுவலகத்திலே சென்று வைக்க வேண்டும் என்ற உடலை பாடல் கேட்கும் போது எண்டு தனியும் இந்த சுதந்திரதாக என்ற பாரதியின் பாடலை கேட்டுக்கொண்டே உயிர் மரணிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால் அதற்கான மன உறுதி எவ்வளவு இருக்க வேண்டும்? ஆக தொழிலாளர் இயக்கங்களும் மக்கள் எழுச்சிகளும் அவர் தம் கோரல் மில் போராட்டத்தில் சுதேசி இயக்கத்தில் காட்டிய வழியையே பின்பற்றுகிறார்கள் என்பதை இன்றைக்கும் வரலாறு. மக்கள் எழுச்சியின் போதெல்லாம் வன்முறையை கட்டவழ்த்து விடுவதுதானே அரசுகளின் வாடிக்கை என்பதும், மக்கள் தம் எழுச்சியின் வெற்றியில் தான் அவர் வாழ்கிறார் என்பதுமான தங்கள் வார்த்தைகள். அதாவது இவருடைய வார்த்தையை பார்க்கணும், மக்கள் எழுச்சியின் போதெல்லாம் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதுதானே அரசுகளின் வாடிக்கை என்றும் சொல்லிவிட்டு, மக்கள் தம் எழுச்சியின் வெற்றியில் தான் அவர் வாழ்கிறார். இன்றைக்கெல்லாம் ஒரு போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு தொழிலாளர் இயக்கத்திற்கான விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அந்த இயக்கத்தினுடைய அந்த போராட்டத்தினுடைய முனைப்பிலே அந்த போராட்டத்தின் எழுச்சியிலே இன்றைக்கும் பாவுசை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் மரணிக்கவில்லை, அவருடைய மரணம் ஒரு கலையாகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் வந்து எழுத்து மூலமாக சொல்கின்றார். அடுத்தது சொல்வதற்கு சொன்னால் இன்னொரு சிறந்த ஆளுமையாக சொல்வது கௌதம புத்தர், சித்தார்த்த கௌதம புத்தரை சொல்கின்றார். எதற்காக மரணம் ஏற்படுகிறது, ஏன் நோய் வாட்டுகிறது? மரணத்தை பற்றி சொல்வதாக என்று சொன்னால், மரணத்தை பற்றி கேள்வியை கேட்க துவங்கி அந்த கேள்வியின் வாயிலாகவே தன்னுடைய மதத்தை கண்டுபிடித்த மனிதன் கௌதம புத்தன். ஏன் மனிதன் மரணிக்கிறான், ஏன் முதுமை அடைகிறான் என்பதற்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டுதான் அவர் தன்னுடைய ஞானத்தை தேடி சென்றுகின்றார். ஆக இத்தகைய மனிதனை சொல்லும் போது கூட வெளிப்படைந்த புத்தரின் இறுதியும் கூட ஒரு தொடர்ந்து சரியான தேடல்கள் என்று சொல்கின்றார். அவருடைய மரணம் எப்படி செய்திருந்தது? ஆக இத்தகைய சிறந்த ஆளுமைகளை பற்றிய கட்டுரைகளை தாங்கிய இந்த நூல் என்பது சிறந்த வாசிப்புக்குரிய நூலாகவும், மரணம் என்கிற பயத்தை மரணம் என்பதை பயமாக அல்லாமல் அதையும் ஒரு கலையாக காட்டுகிற ஒரு வேறுபட்ட மாறுபட்ட பார்வையை கொடுத்த காரணத்தால் வாசிப்பதற்கும் இந்த நூல் வாசிப்பதற்கு மட்டுமல்லாது சுவாசிக்கவும் ஏற்ற நூலாகவும் அமைந்தது என்பதை இந்த இணையவழி கூடலின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்விலே எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் என்பதை எனக்கு முன்னம் தெரியாது. பார்த்த மதம் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். இத்தகைய நூல் முற்றத்திலே பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக என்னுடைய இயல்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலதாமதமாக வந்ததற்காக என்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அனைவருக்கும் கேட்டுக்கொள்கின்றேன். எழுத்தாளர் எதுவும் பேசுவதால பேசலாம். நன்றி ஐயா. மரணம் ஒரு கலை, நாம் தான் கலைஞர்கள் இல்லை. அன்பின் வழியது உயிர்நிலை என்பார் வள்ளுவர். அத்தகைய அன்பின் வழிப்பட்ட கலைஞர்களான ஆளுமையாளர்கள் அவர்களை அடையாளப்படுத்துகின்ற அந்த நூலை மிக அழகாக அடையாளப்படுத்திய திருச்சிராப்பள்ளி சிலைகள் திருட்டு தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு இரா ராஜாராம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கருத்துரைக்கான நேரம். முதலில் இந்த நூலினுடைய ஆசிரியர் புத்தகங்கள் வழியாக அறிமுகமான வெண்ணிலா அம்மா அவர்கள் வாசிப்பு முற்றத்தில் நேரில் தோன்றியுள்ளார். மகிழ்ச்சியாக உள்ளது. சில கருத்துக்களை எங்களுக்காக வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வெண்ணிலாமா, இல்ல கேள்விகள் ஏதோ இருந்தா கேட்ட பிறகு நான் சேர்த்து பேசுறேன். சரிங்கம்மா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த புதிய நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம், அல்லது புதிய ஆண்டின் தொடக்கத்திலே இரண்டு ஆளுமைகளை நாம் சந்திக்கின்ற இந்த வாசிப்பு முற்றத்தின் மூலம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். முதலில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மலேசியாவில் இப்போது இரவு மணி 11, 9 மணியிலிருந்து உங்களுடைய உரைக்காக காத்திருந்தோம். ஒரு சிறந்த உரையினை பெற்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. ராஜாராம் ஐயா அவர்களுடைய அவர்களை பார்க்கும் பொழுது பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களின் வழித்தோன்றல் போல எங்களுக்கு தெரிகிறது. அது ஒரு கலை, அந்த கலையை அந்த சிலையை காப்பாற்றும் பணியில் அவர் ஈடுபட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்து இந்த நூலின் மரணம் ஒரு கலை என்ற நூலின் ஆசிரியர் ஆ வெண்ணிலா அவர்கள் மலேசியாவில் அவ்வளவாக பரிச்சயம் இல்லாத ஒரு பெயராகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவருடைய நூல்கள் இங்கு அதிகம் கிடைப்பதில்லை, நான் வாசித்ததை. இருந்தாலும் கூட இணையதளங்களில் அவருடைய நூல்களை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் சாகா வரம் பெற்ற மனிதர்களினுடைய வாழ்க்கையை மரணம் ஒரு கலையாக அவர் தொகுத்து வழங்கியிருக்கின்றார். அந்த படைப்பினை இங்கு நமக்கு தொகுத்து அளித்த ஐயா ராஜாராம் அவர்களுக்கு முதலில் நன்றி. அவர் பேசும் பொழுது வாழ்வது என்பது ஒரு கரும்பு சாறு போன்றது, மரணம் என்பது கசப்பானது என்று தொடங்கி அடுத்து நாத்திகருக்கும் ஆத்திகருக்கும் விதி ஒன்றுதான் என்று தொடர்ந்து சென்று மரணத்தை விட மரண பயமே கொடுமையானது என்று சொன்னார். நேரம் கருதி என்னுடைய கருத்துரை இந்த சூழலில் நான் முடித்துக் கொள்கின்றேன். மிகச்சிறந்த ஒரு படைப்பு, மிகச்சிறந்த படைப்பாளர்கள். ஒரு போலீஸ் அதிகாரியின் மொழி நடை என்பது நாம் பார்த்திருக்கிறோம், போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் எப்படி பேசுவார்கள் என்று. இந்த போலீஸ் காவலர் மொழி சிந்தனையாளராக ஒரு மாறுபட்ட உணர்வாளராக இருக்கிறார். அதே மாதிரி இந்த படைப்பாளரும் அப்படித்தான் இருக்கின்றார். இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள் கதை, கவிதை, நாவல்கள் எழுதக்கூடிய மென்மை படைத்த ஆளுமைகளையும் மென்மை படைத்த பெண்மை உடையவர். ஆனால் அவரை விமர்சித்த திரு ராஜாராம் அவர்கள் கற்சிலைகளை களவு போவதிலிருந்து காப்பதிலிருந்து அந்த ஒரு இனிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களுடைய மரணம் ஒரு கலை பற்றிய அந்த கட்டுரை தொகுப்பினுடைய நூலை அவர் கருத்தாய்வு செய்தார். மிக சிறப்பாக இருந்தது. என்னை பொறுத்தவரை மரணம் ஒன்றுதான் ஒரு நிரந்தர தீர்வாக பலருக்கு அமைந்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் மரணம் ஒரு புதிராகத்தான் நான் பார்க்கிறேன். கலை என்ற அந்த ஒரு எண்ணத்தை தாண்டி அது ஒரு புதிர், புரியாத புதிர். மிக பிரபலமான ஆளுமைகளுடைய இறுதி நாட்கள் எவ்வாறு எண்ணப்பட்டன, எவ்வாறு இருந்தன என்பதை நாம் உணர்கிறோம். உண்மையிலேயே அந்த நூல் ஆசிரியரும் சரி, நூலுடைய மைய கருத்தும் சரி, கருத்தாய்வு செய்த திரு ராஜாம் அவர்களுடைய கையாண்ட விதமும் சரி, பணிச்சூழலிலும் பயணத்திலும் நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்தது பாராட்டுக்குரியது. இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்ற உந்துதலை தருகிறது. நான் இதுவரை வாசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, விரைவில் கிட்டும் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த ஐயநாடார் ஜானகிமாள்களுடைய இளநிலை தமிழ்துறைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். எழுத்தாளர் வெண்ணிலாவினுடைய கருத்துக்களை நாங்கள் அவரோடு உற்று நோக்கி கேட்பதற்கு அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அம்மா அவர்களினுடைய கருத்துக்கள். ஏன்னா கவிதையாக நீளக்கூடிய அந்த ஆளுமையாளர்களை பற்றிய நூல், சில்வியா பிளாத் அவர்கள் ஆங்கிலத்தில் தற்கொலைக்கு துடிக்கின்ற பனித்துளி என்று மரணத்தை ஒரு கலை போல் அந்த நூலில் குறிப்பிட்டிருப்பார். எனவே இந்த நூல் எழுதுவதற்கு காரணமாக இருந்த உங்களுடைய எண்ணங்கள், அவைகளை பற்றி கருத்துக்களாக வழங்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மரணம் ஒரு கலை நூல் குறித்து கடுமையான பணிச்சுமைகளுக்கு இடையிலும் பயணத்திற்கு இடையிலும் தன் மனதுக்கு பிடித்த வரிகளோடு கருத்துரையை பகிர்ந்து கொண்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் அவர்களுக்கு என்னுடைய
அன்பும் நன்றியும். உங்களை போலதான் நானும் இந்த கூட்டத்துல வந்து அவருடைய உரையை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் கூட்டத்துல சேர்ந்திருக்கேன். நூல் குறித்து பேசுவதற்கான தயாரிப்புகளோடோ மனநிலையோடோ வந்து கூட்டத்துக்கு வந்து வரல. அருள்மொழி வந்து நீங்க பங்கேற்றால் அவர் பேசுறதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூப்பிட்டிருந்தாங்க. ஆனா இந்த சூழலில் சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எதிர்பாராமல் சென்ற வாரம் நடந்த கங்காபுரம் புத்தக விமர்சனம் குறித்த கருத்துக்களை கேட்கும் போதும் மகிழ்ச்சியாக இருந்தது. சமகாலத்தில் கல்லூரிகளில் கான்டெம்பரரி லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய சமகால இலக்கியம் குறித்து தொடர் வாசிப்பும் உரையாடலும் கொண்ட மாணவர்களையும் பேராசிரியர்களையும் அதற்கு வழிவகுக்கும் கல்லூரிகளையும் காண்பது அரிதினும் அரிதான ஒன்று. இது 51வது நிகழ்வு என்று நினைக்கிறேன். அந்த அழைப்பிதழில் அப்படி பார்த்த நினைவு. ஏறக்குறைய எல்லா வாரமுமே சமீபத்தில் வெளியான தமிழ் இலக்கியம் சார்ந்த கவிதை, கதை, நாவல், கட்டுரைகள் என்று ஒவ்வொரு வாரமும் வாசிப்பை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய பேராசிரிய பெருமக்கள் நிச்சயமாக வாழ்த்துக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு வந்து தமிழில் யார் முன்னோடியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள், தமிழுக்கும் பிற மொழிக்கும் நடக்கின்ற முக்கியமான வேறுபாடு என்ன என்று பல்வேறு விதமான சமகால இலக்கிய போக்குகளே தெரியாத பல கல்லூரிகளை நான் பார்த்திருக்கிறேன். சிறப்பு விருந்தினராக வர சொல்வார்கள். அங்க போனா அப்பதான் நம்ம கொடுத்த பயோடேட்டாவே நமக்காக வாசி காமிப்பாங்க. எதிரில இருக்கிற ஒரு குழந்தைக்கு கூட நம்ம யாருன்னே தெரியாது. இன்றைக்கு திரு மலேசியாவில இருந்து ஒரு நண்பர் கூட சொன்னாரு, என்னுடைய பெயர் வந்து புதியதாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டதில்லை என்று. அப்படி வந்து நம்ம வந்து ஒரு கூட்டத்துக்குள்ள வந்து யாருன்றே தெரியாத நம்முடைய படைப்புகளையே வாசிக்காத மாணவர்கள் முன்னாலும் மற்றவர்கள் முன்னாலும் வந்து பேசுவது என்பது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயம். பல பேரு நீங்க கவிதை எழுதுவீங்களேன்னு வாங்க, இல்ல அது கவிதை இல்ல அது கற்ற அப்படின்னு வாங்க, அப்புறம் புத்தக பேரை சொல்றதுக்கு ஒரு 10 வாட்டி வந்து தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே ஒரு எழுத்தாளருக்கு செய்யக்கூடிய மாபெரும் அவமானங்களாக நான் வந்து பாக்குறேன். தமிழ்ல இப்படி ஒரு சிறப்பு அழைப்பாளரை வந்து அழைச்சிட்டு அவரை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ற சங்கடங்கள் உள்ள கல்லூரிகளுக்கு மத்தியில் அய்யனாடார் ஜானகி கல்லூரி ஒரு முன்னுதாரணமான கல்லூரியாக விளங்குகிறது. அதற்காக அந்த பேராசிரியர் பெருமக்களை வந்து நான் வாழ்த்துகிறேன். ரெண்டாவது மிக முக்கியமான இந்த நூல் என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான புத்தகங்கள் இப்பொழுது சமீபத்தில் வெளியாயிருக்கின்ற கண்ணம்மாக்கள் மறிப்பதில்லை என்ற சிறுகதை தொகுப்பு வரைக்கும் 18 நூல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒவ்வொரு நூலும் நான் ஏற்கனவே முன்னாடி கவிதை குறித்து சொல்லும் போது சொன்னதுதான், ஒவ்வொரு நூலுமே எழுதுவது வந்து ஒவ்வொரு விதமான மனநிலை சார்ந்த அனுபவம். அதுல வந்து இந்த மரணம் ஒரு கலை அப்படின்ற அந்த தொடர், அதுவும் குறிப்பாக தொடர் எழுதுவது என்பது வந்து ஒரு சவாலான விஷயம். ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பிரதான கருத்துக்கள் வந்து தொடர்ல இருக்கு. ஒன்று தொடர் வெளியாகிற இடம், அது வந்து நாளிதழா வார இதழா, அதனுடைய வாசகர்கள் யார், அதனுடைய பரந்துபட்ட தளம் என்ன, தீவிரமான வாசகர்களா. தமிழ்ல வந்து அந்த வகைப்பாடே இருக்கு, வெகுஜன எழுத்து தீவிர எழுத்து அப்படின்ற ஒரு வகைப்பாடே வந்து நமக்கு வந்து இருக்கிறது. இதை ஒட்டிதான் வந்து தமிழ்ல இலக்கிய பிரிவினையே இருக்கு. கல்கியை இன்று வரைக்கும் வெகுஜன எழுத்தாளராகவும், ஜெயகாந்தன் வெகுஜன இதழில் எழுதினால் கூட ஒரு தீவிர இலக்கியவாதியாகவும் மதிப்பிடுவதற்கு வந்து பல்வேறு பின்புலங்களை வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்போ ஒரு தொடருக்கு வந்து மிக முக்கியமான வேறுபாடாக இருக்கின்ற இடம் வந்து அது வெளியாகின்ற பத்திரிகை, ரெண்டாவது அதனுடைய வாசகர்கள். இன்னொரு கூடுதலான ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்க முடியும், அது வந்து எது குறித்த தொடர் அப்படின்ற அடிப்படையில. இந்த அடிப்படையில வந்து இந்து தமிழ் நாளிதழில வந்து ஒரு தொடர் எழுதலாம் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்த நேரத்துல, ஏன்னா அதுல வந்து நாவலோ விரிவான வரலாற்று கட்டுரைகளோ எழுத முடியாது. ஒரு நாளிதழில 700 வார்த்தைகள் ஒரு தனி கட்டுரைக்காக ஒதுக்குறாங்க அப்படின்றதே
மிக முக்கியமான மாற்றம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்து தமிழ் நாளிதழ் வந்து ஒரு புது வகையான அறிவு தளத்தையே உருவாக்கி வடிவமைத்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு 12-16 பக்கங்கள் கொண்ட ஒரு நாளிதழில் 700 வார்த்தைகள் வந்து ஒரு வாரம் வந்து ஒரு தொடருக்காக ஒரு பிரத்யேகமான கட்டுரைக்காக ஒதுக்குகிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். அப்ப அந்த குறிப்பிட்ட இடத்தில் நாம் என்ன விதமான செய்திகளை வந்து வெகுஜன வாசகர்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்றதுல வந்து யோசிக்கும் போது எது குறித்து பேசலாம். ஏன்னா தன்னம்பிக்கை கட்டுரைகள் எழுதுறதுக்கு நாள் கிடையாது. ரெண்டாவது தீவிரமான இலக்கிய விஷயங்களும் அதுக்குள்ள எழுத முடியாது. ஆனா இலக்கியம் தவிர வேற எதுவுமே எழுதவும் தெரியாது எனக்கு அப்படின்ற அடிப்படையில இலக்கியத்தையே இன்னொரு வகையா வந்து மாத்தி எழுதி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பரிச்சார்த்தமான யோசனை தான் வந்து மரணம் ஒரு கலை. என்னுடைய நண்பரும் தீவிர இலக்கிய வாசகருமான திரு லிங்கம் அவர் வந்து எப்பொழுதுமே வந்து திரு சேகுவாரை பற்றி என்னிடம் வந்து விவாதித்து கொண்டே இருப்பார். சேகுவாராவினுடைய இறுதி நாட்கள், குறிப்பாக அவர் வந்து அமெரிக்க அரசு வந்து அவரை வந்து கைது செய்து பொலிவியாவில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து வச்சிருக்கும் போது, அவர் பொலிவியாவை சார்ந்த ஒரு வீரன் வந்து சுடுவதற்கு வரும்போது சேகுவாரா வந்து அந்த வீரனை பார்த்து வந்து சுடுவார். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து கை நடுங்கும். அவன் வந்து ஒரு கியூபியன். அப்போ ஒரு கியூபியனை வச்சு சேகுவாராவை வந்து கொல்லும் போது அவனுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வரும். தன்னாட்டு அமைச்சரை, தன்னுடைய வீரரை வந்து நம்ம வந்து கொல்றமே அப்படின்னு சொல்லி அவன் தயங்குவான். அப்ப சேகுவாரா வந்து சொல்லுவார், கோழையே ஒரு மனிதனை தானே சுடுகிறாய், நடுங்காமல் சுடு அப்படின்னு வந்து சேகுவாரா வந்து அந்த கடைசி வார்த்தையை வந்து மீண்டும் மீண்டும் வந்து லிங்கம் வந்து என்கிட்ட வந்து சொல்லி காமிச்சிட்டே இருப்பார். அப்போ சேகுவாராவுக்கு உறுதியாக தெரியும் அந்த துப்பாக்கியில் இருக்கிற குண்டு சில நிமிடங்களில் சில வினாடிகளில் எவ்வளவு தாமதித்தாலும் மிஞ்சி போனா ஒரு கால் மணி நேரத்திற்குள் தன்னை துளைத்து விடும் என்று தெரியும். தன்னுடைய 5 குழந்தைகளையும் அருமை மனைவியும் தன்னுடைய புரட்சிகர போராட்டங்களையும் தன்னுடைய பயண பொருட்கள் அடங்கிய மிகவும் தான் காதலித்த அதனுடைய தன்னுடைய முதுகு பையையும் தன்னுடைய சைக்கிளையும் தன்னுடைய நாட்டு மக்களையும் எல்லாவற்றையும் மறந்து மரணத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற தன்னுடைய லட்சியமும் தன்னுடைய புரட்சியும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு அந்த துப்பாக்கி முனையை எதிர்கொண்ட சேகுவாராவினுடைய வாழ்க்கை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அதை வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு சேகுவாராவையோ ஒரு உத்வேகத்தையோ அல்லது வந்து அந்த சேகுவாராவினுடைய அந்த சொல்லிலிருந்து நம்முடைய வாழ்வினுடைய ஒரு சிக்கலை பிரிப்பதற்கான ஒரு உத்தியாகவும் அந்த சொற்கள் இன்றைக்கும் வரலாற்றில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் வந்து முதன் முதலில் மரணம் எப்படி வந்து மரணம் மட்டுமல்ல இதுல வந்து மரணம் என்பதை வந்து ஒரு பிரதானமான அம்சமாக வைத்து கொண்டாலும் இந்த வாழ்வின் ஊடாக நாம் ஒவ்வொருவருடைய நாம் விரும்பிய ஆளுமைகளினுடைய அல்லது புத்தகங்களினுடைய அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற மூதாதையர்களினுடைய நினைவுகளை எவ்வாறு நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஆன்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மரணத்தினுடைய இறுதி தருணத்திலிருந்து இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது கிடையாது. இது வந்து ஒரு கிளைமேக்ஸ். மரணம் என்பது வந்து பிறந்த எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு இறுதி. அது தெரிஞ்சுதான் நம்ம அதை நோக்கிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது என்ன என்று தெரிந்து கொள்வதோ அது ஒரு புதிரா, அது நம்ம எல்லா நேரமும் வசீகரி தீர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கவர்ச்சியா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கை எப்படி ஒவ்வொருவருத்தையும் ஆகர்ஷித்து வசீகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சு பார்க்கும்போதுதான் இதற்குள் இருக்கின்ற 30 ஆளுமைகளும் ஏதோ ஒரு வகையில் என்னோட வந்து என்னுடைய 20 வயதுகளிலிருந்து இன்று வரை என்னோடு உரையாடி கொண்டிருக்கின்ற மனிதர்கள். ஏன்னா நான் இப்படி ஒரு தொடர் எழுதணும் அப்படின்ன உடனே நான் எப்படி இந்த மனிதர்களை எல்லாம் கண்டடைகிறேன் அப்படின்னா யாரெல்லாம் எனக்குள்ள பதிந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் எனக்குள்ள கேள்வியாக இருக்காங்க, யாரெல்லாம் எனக்குள்ள தீர்க்கப்படாத பதில்களாக இருக்காங்க அப்படின்ற அந்த அடிப்படையிலதான் நான் வந்து எடுக்கிறேன். நான் அண்ணாவை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னா அண்ணா எனக்குள்ள ஒரு சித்திரமாக இருக்கிறார். நான் பெரியாரனுடைய இறுதியை பற்றி எழுதுகிறேன்னா பெரியார் எனக்குள்ள ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். நான் புத்தரினுடைய பாதை, அவர் எப்படி தன்னுடைய
தேடலை வந்து கண்டடைந்திருப்பார், அவருடைய கால்கள் எதை நோக்கி பயணித்திருக்கோம் என்ற அந்த புத்திரனுடைய பாதையை நான் பின்தொடர்ந்து செல்கிறேன் என்றால் அந்த தேடலுக்குள் இன்னும் சில மிச்சங்கள் எனக்குள்ள இருக்கு அப்படின்றதான் அதனுடைய பொருளாகிறது. சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலத்தை நினைச்சு பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது ஒரு உலகத்தினுடைய அறிவுஜீவி நகரத்துக்கே வந்து முன்னுதாரணமாக ஒரு சிந்தனாவாதியினுடைய ஒரு சிலை இருக்கிறது என்றால் அந்த நகரம் எவ்வளவு உயரிய ஒரு நகரமாக இருந்திருக்க முடியும். இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தங்களும் தத்துவங்களும் ஒரு மண்ணிலிருந்து கிளம்பி வந்திருக்கிறது. அது எந்த மண்ணாக இருக்க முடியும்னா அது ஏத்தன்ஸ் ஆக இருக்கலாம். அந்த ஏத்தன்ஸிலிருந்து வந்த அந்த அறிவு தாக்கத்தை பெரியாரில் நான் வந்து 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரியாரில் வந்து என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது என்றால் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அறிவும் மரபும் சில நினைவுகளின் வழியாகத்தான் ஒரு கண்ணி போல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது யார் யார் வழியாக நம்மை சென்றடைகிறது, நம்மை வந்தடைக்கிறது அப்படின்றதுதான் கேள்வி. அந்த ஆளுமைகளைத்தான் நான் இந்த மரணம் ஒரு கலை என்ற இந்த தொகுப்புக்குள்ள நான் வந்து தொகுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள இன்னும் ஏராளமான ஆளுமைகள் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. என்னால வந்து இந்த ஒரு ஒரு கட்டுரையுமே நீங்க வந்து தனித்தனியா விரிச்சோம்னா அது மொத்தம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒரு 700 வார்த்தைகள் தான். ஆனா அதை நம்ம வந்து தனித்தனியா விரிச்சோம்னா அது ஒரு ஒரு முழு வாழ்க்கை. அதுக்குள்ள இருக்கிறது குருதத்தினுடைய ஒரு வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த குருதத்து போல நிறைவேறாத காதலும் தன்னுடைய குழந்தையினுடைய முத்தம் கிடைக்க பெறாமல் கடைசி வரை உயிர் பிரியும் நேரத்துல கூட தன்னுடைய குழந்தைக்கு யாராவது இந்த முத்தத்தை கொண்டு சேர்த்து விட மாட்டார்களா என்ற பரிதவிப்புடன் இருக்கின்ற ஒரு தந்தையினுடைய இயக்கமும் அது குருதத்தினுடைய வாழ்க்கையோடு மட்டும் கிடையாது. ஒரு வெற்றியின் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு நபர் மனரீதியான தன்னுடைய இயக்கத்தில் தோல்வியை தானே தேடி ஒரு விட்டில் பூச்சை போல தன் வாழ்க்கை வந்து முடித்து கொள்கின்ற இயலாமை என்று சொல்லலாம். ஒரு இயலாமையினுடைய அந்த இயலாமை வந்து குருதத்துக்கு ஏன் வருதுன்னா ஒரு நிறைவேறாத அன்பு. தன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையோ, தன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த தூய அன்பை எப்படியாவது தான் விரும்பிய ஒருத்தரிடம் கடத்திவிட மாட்டோமா என்ற அந்த ஏக்கத்தினுடைய பரிதவிப்பு. அதனுடைய இன்னொரு பிம்பமாக இன்னொரு வடிவமாக வான்காவை வந்து என்னால் வந்து பார்க்க முடியும். வான்காவை போலவே தான் சில்வியா பிளாத் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய 2 குழந்தைகளை, நீங்க சில்வியா பிளாத்தினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருணங்களை நான் இந்த கட்டுரையில வந்து எழுதியிருப்பேன். இன்னும் எவ்வளவு நேரம் அவகாசம் இருக்குன்னு தெரியல, இன்னும் ஒரு 2-3 மணித்துளிகள்ல நான் வந்து முடிச்சிடுறேன். சில்வியா பிளாத்தினுடைய அந்த கடைசி தருணங்களை வந்து பார்க்கும்போது அவளுடைய மனம் முழுக்க ஒரு வெறுமை இருக்கின்றது. ஒரு சிறு வயதிலேயே 7-8 வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்த ஒரு இளம் பிராயத்து குழந்தையினுடைய பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்குள்ள வந்து இருந்துட்டே இருக்கு. ஆனா காலம் எவ்வளவு கொடூரமானதுன்னா அதே வயதுள்ள 2 குழந்தைகளுக்கு அன்றைக்கு காலை உணவுக்காக 2 குவளைகள்ல வந்து பாலை ஊற்றி வைத்து விட்டு பக்கத்துல ரொட்டியும் எடுத்து வச்சுட்டு இரக்கமே இல்லாமல் சமையல் அறைக்குள் சென்று கேஸை திறந்து விட்டுட்டு தன்னுடைய முகத்தை வந்து அதுல அழுத்தி இறந்து போகக்கூடிய அளவுக்கு மனப்பிறழ்வு உண்டான அந்த சில்வியா பிளாத் எந்த வயதில் தந்தை இல்லாமல் வாழ்ந்த காலம் வரைக்கும் அந்த ஏக்கத்தில் ஏங்கி தவித்தார்களோ அதே ஏக்கத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டு பிரிந்து சென்ற சில்வியா பிளாத்தை பல நேரத்துல மன்னிக்கவே முடியல. ஆனால் இந்த வாழ்வியலோடு பொருந்தி போக முடியாத அந்த உள போராட்டம், எப்பொழுதுமே தற்கொலை செய்து கொள்பவர்களினுடைய நியாயங்களை வாழ்பவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னா அந்த 2 குழந்தைகளை விட்டு விட்டு போகின்ற அளவிற்கு அவருக்கு என்ன உள போராட்டம் இருந்தது, என்ன ஏக்கம் இருந்தது, தன்னை புரிந்து கொள்ளாத கணவனுடைய விருப்பும் அவர் விட்டு சென்ற பிரிவினுடைய துயரம் மட்டுமே முக்கியமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடையே தெரியாது. இப்படியான மனிதர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற மனிதர்களினுடைய நினைவுகளும் அவர்களுடைய வாழ்க்கையும் எல்லோரையும் அவர்களை போன்று உலகத்தினுடைய மூலையில் மொழி பிரதானமே கிடையாது, இனம் பிரதானமே கிடையாது, வாழ்க்கை முறைகள் பிரதானமே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு உணர்வு மனிதர்களினுடைய அடிப்படையே
இந்த அன்பும் காதலும் நேசமும் பிரிவும் அதனால் உண்டாக்கின்ற துயரம் இதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையே. இதுதான் நம்மை தீர்மானிக்கின்றது, இதுதான் நம்மளை இயங்க செய்கின்றது, இதுதான் நம்மளை முடக்கி போட வைக்கிறது, இதுதான் நம்மளை வந்து தற்கொலைக்கு தூண்டுகிறது, இதுதான் மனசை கல்லா பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் ஓடி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற உணர்வை கொடுக்கின்றது. இப்படியான மனிதர்களை என்னுடைய இந்த மரணம் ஒரு கலை என்ற ஒரு தொகுப்பின் வழியாக நான் வந்து இணைத்து வைத்திருக்கின்றேன். இதில் எனக்கு பிடித்த வாவுசியில் இருந்து, பாரதியிலிருந்து, அண்ணாவிலிருந்து, பெரியாரிலிருந்து என்னுடைய சுவாசமாக இருக்கின்ற அத்துணை ஆளுமைகளை பற்றியும் எழுதியிருக்கின்றேன். இதை எழுதுகிற காலகட்டமும் அதன் வழியாக கிடைத்த வாசகர்களும் அதன் வழியாக கிடைத்த விமர்சனங்களும் எனக்கு வந்து எழுதுவதற்கான ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. அப்புறம் இந்த வெகுஜன இதழ்களில் எழுதுவது எப்படி என்பது எழுதுவதின் வழியாக இன்னொரு வகையில வந்து ஒரு எழுத்தாளருக்கு வந்து நன்மை கிடைக்கும். அது என்னன்னா தன்னுடைய எழுத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது. நீங்க இந்த 700 வார்த்தையே சாதாரணமாக நாம என்னை எழுத சொல்லியிருந்தா ஒரு 2000-3000 வார்த்தைகளுக்காவது நான் அதை வந்து நீட்டிச்சிருப்பேன். ஆனா அதை வந்து ஒரு திருக்குறள் போல மீண்டும் 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 சுருக்கி செப்பனிட்டு ஒரு ஒரு பெரிய ஆலமரத்தை வந்து அதை வந்து விதை என்ற ஒரு சின்ன இதுக்குள்ள வந்து புதைச்சி வைக்கிற மாதிரி வந்து ஒரு நுட்பத்தை வந்து இந்த வெகுஜன எழுத்துல வந்து கத்துக்க முடியும். அப்படியான ஒரு வாய்ப்பாகவும் எனக்கு வந்து இதுல அமைஞ்சது. அப்புறம் இதுல கிடைத்த வாசகர்கள் திரு ராஜாராம் குறிப்பிட்டது போல அவர் மரணம் ஒரு கலை என்ற இந்த தொடர் வழியாகத்தான் வந்து என்னுடைய எழுத்துக்கு வந்து அறிமுகமானாரு. இது மட்டும் அல்லாமல் வந்து இந்த பேப்பர் வாங்குவதற்காக வியாழக்கிழமை தோறும் விடியகால 4 மணிக்கு சைக்கிள் எடுத்து புறப்பட்டு 1.5 மணி நேரம் வந்து இதுக்காகவே வந்து பேப்பர் வாங்கிட்டு போய் நான் படிச்சுட்டு தான் என்னுடைய விவசாய வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற வாசகர்கள்ல இருந்து பலதரப்பட்ட வாசகர்கள் வந்து இந்த தொடர் மூலமாக வந்து எனக்கு கிடைத்தார்கள். இந்த தொடரினுடைய அனுபவத்திலிருந்துதான் இன்றைக்கு வந்து ஆனந்த விகடனில் வந்து நீரதிகாரம் என்ற ஒரு தொடரை வந்து என்னால் வந்து எழுதுவதற்கான ஒரு கலனாக வந்து இந்த தொடர் அமைந்தது என்று சொன்னால் அது வந்து வியப்பில்லை. வாய்ப்பளித்த அன்பிற்குரிய பேராசிரியர் அருள்மொழி அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் இணைப்பில் இருந்து இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் இங்கே மரணம் ஒரு கலை குறித்து விமர்சனங்களை பகிர்ந்து கொண்ட திரு ராஜாராம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கம். நன்றிங்கம்மா. உண்மையிலே ஒரு அச்சமின்மை அதுதான் முக்கியமானது. அந்த நூல் வழியாக அதை மிக அழகாக வழங்குகிறார்கள். நிறைவாக நன்றி உரைக்கு முன்பாக தமிழ்துறை தலைவர் சிவனேசன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நூல் வாசிக்கும் உற்சவம் 51வது நிகழ்வு. இந்நிகழ்வினை தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களது நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி பாலாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே அறிமுக உரை நிகழ்த்திய இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய கருத்துரையாளராக திருச்சி சிலைகள் திருட்டு தடுப்பு பிரிவில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் அவர்கள் மரணம் ஒரு கலை என்பதான வெண்ணிலா அம்மா அவர்களுடைய நூல் குறித்து கருத்துரை நிகழ்த்தினார். மரணம் என்பதை ஒரு கலையாக இயல்பானதாக உணர அன்பே பிரதானம் என்று பேச தொடங்கி பாகவதரையும் பட்டுக்கோட்டை அழகிரியையும் சுட்டிக்காட்டி புரட்சியாளர்களின் மரணம் கூட மண்ணில் விழுந்த விதைகளாக முளைத்து நிற்கும் என்பதற்கு நேதாஜி, வாவுசி, திலகர், புத்தர் முதலானவர்களை சான்று கூட்டி மனிதர்களுக்கு மரணம் இல்லை என்பதற்கு உதாரணமாக பாரதியை முன்னிறுத்தி கூறினார். பாரதி கூட, காலா உன்னை நான் சிறு புள்ளென மதிக்கிறேன், என்ன காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கின்றேன் என்றார். அந்த பாரதியின் வரிகளை படிக்கும் போது நமக்கு துணிவு வரும் என்பது போல வெண்ணிலா அம்மா அவர்களுடைய நூலை வாசிக்கும் போது கண்டிப்பாக மரணம் என்பது ஒரு கலையாக உணர முடியும் என்பதை இன்றைய சிறப்பு உரையாளருடைய உரை நமக்கு எடுத்து கூறியது. பொதுவாக காவல்துறை இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு மிகுந்த இறுக்கமான மனநிலையில் இருப்பார்கள் என்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பு உண்டு. அதனை உடைத்தெறிந்து தான் ரசித்த வாக்கியங்களை ஒரு கவித்துவமான நடையில் எங்களுக்கு எடுத்து கூறினீர்கள் ஐயா.
உண்மையில் நீங்கள் கூறியது மாணவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்பாளர்களுக்கும் ஒரு தூண்டுதலாக இருந்தது என்பதில் ஐயமில்லை. இன்றைய நூலாசிரியராக நம்முடைய கலந்து கொண்ட வெண்ணிலா அம்மா அவர்கள் திருமண வயதில் எல்லா பெண்களும் எதிர்கொள்ளக்கூடிய கேள்விகளையும் அதன் அடிப்படையில் இயல்பாக எழும் எண்ணங்களையும் தன்னுடைய கவிதையாக முன்னிறுத்தக்கூடியவர். அவருடைய முதல் கவிதை இப்படி விரிகிறது. அடுத்த ஆண்டும் வசந்தம் ஆர்ப்பாட்டமாய் வரும். அடுத்த ஆண்டும் கொள்ளையில் தேன் சிட்டு முட்டையிடும். முட்டையை நேச பார்வையில் அடைகாக்க நான் இருக்க மாட்டேன், நான் மட்டும் மனமாகி போயிருப்பேன் என்பதாக திருமணத்திற்கு பிறகு எப்படி தன்னுடைய வாழ்க்கை அமையும் என்பதை முன்னிறுத்தி முதல் கவிதையை தீக்கதிரில் பிரசுரம் செய்திருப்பார். அது முதலாக இன்று அவருடைய கவித்துவம் அனைத்தையும் நாம் உற்று பார்க்கும் பொழுது அவருடைய எழுத்து ஒரு தவமாக ஒரு கலையாக இருப்பது என்பதில் ஐயமில்லை. அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசிய குணசீலன் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் மேஜர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நம் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழக்கூடிய மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.